வணக்கம் மாணவர்களே, மீண்டும் குருவிட நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பதற்கு மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று கட்டிட நிர்மாணத் துறையில் முடிப்பு வேலை சம்பந்தமாக தொடர்ச்சியான கற்பித்தலை கற்பிக்க வேண்டி வந்திருக்கின்றேன். இப்பாடவிதானத்தை நீங்கள் கற்று சிறந்த பொறுவேற்றை பெற வேண்டுமென வாழ்த்திக்கொண்டு இப்பயிற்சி நிறைய ஆரம்பிக்கின்றேன். நாங்கள் காரையிடும் தொழில்நுட்பம் சம்பந்தமாக ஆராய வேண்டியிருக்கின்றது. அதாவது காரையிடுதல் என்று சொன்னால், உங்களுக்கு போன கிளாஸ்லேயும் வகுப்புலையும் இதை பற்றி சொன்னால் என்னென்னு சொன்னால், வெளிச்சுவர் காரையிடல், உட்சுவர் காரையிடல். இப்போ காரையிடும் தொழில்நுட்பத்தில் தேவையான தடிப்புக்கு சுவரின் மேற்பரப்பிலிருந்து கீழே தூக்கொண்டு பிடித்து கட்டிகளை வைத்து கொள்ளல், மண்டப்பலகை நீளத்துக்கு இசைவாக கட்டிகளை வைக்க வேண்டிய இடைவெளி தீர்மானிக்கப்படும். என்னென்றால், நாங்கள் காரையிடுவதற்கு முதல் அந்த சுவர் உப்பமாக்கப்படணும், தூரிகையால் துப்பராக்கப்படணும், ஈரமான வைத்திருக்கணும் என்று போன வகுப்பில் நான் சொன்னேன். நான் அப்படியெல்லாம் ஆயுதம் வேலை செய்த பிறகு அந்த கட்டுமானத்தை செய்கிறவர், அந்த காரையிடுபவர் அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், முதல் அந்த காரையிடலுக்குரிய புள்ளியிடுதல் என்று சொல்லிவிடும், அதை கட்டிகளை வைக்கிறேன் சொல்லிவிடும். ஒரு சில அதாவது என்னென்ன தடிப்பில் அந்த காரையிட போகிறாரோ அந்த காரையிட தடிப்புக்கு தக்க மாதிரி கட்டிகள் வைக்கப்படும். கட்டிகள் வைத்து அந்த கட்டிகளின் அடுத்த கீழ்நிலைக்கு அடுத்த கட்டி வைக்கப்படும் பொழுது அதை தூக்கு கொண்டு பார்க்கப்படும். ஏனென்று சொன்னால், அந்த பூச்சானது காரையிடல் சரியான நிலைக்குத்தில் ஒப்பமாக வருகிறதா என்று அவதானிப்பதற்கு இந்த தூக்கு கொண்டு பயன்படுத்தப்படுது. அடுத்தது அந்த கட்டி வைத்த பிறகு அந்த கட்டிகளுக்கு இடையே மாலிடல் என்ற ஒரு வேலை நடக்கும். சரியான மாலிடல் ரெண்டு ஒரு லைனில் இப்போ அதிகமாக அந்த மட்டப்பலகைக்கு தக்கதாக அந்த கட்டிகள் வைக்கப்படும். அதை பாயிண்டிங் புள்ளியிடலன்னு சொல்லிவிடும். இப்போ மட்டப்பிலை தக்கதாக கிடையாகவும் வைக்கப்படும், நிலைக்குத்தாகவும் வைக்கப்படும். நிலைக்குத்தாகவும் அந்த புள்ளிகள் வைக்கப்பட்டு அந்த புள்ளிகள்ன்றது கட்டிகள்னு சொல்லலாமா, அந்த கட்டிகளுக்கு இடையே மாலிடல் நடைபெறும். மாலிடலுக்கு நாங்கள் தேவைப்படுறது மட்டப்பலகை. மட்டப்பலகையின் நீளத்துக்கு தக்க மாதிரி அந்த கட்டிகள் வைக்கப்பட வேண்டி இருக்கும். இடவழியும் அந்த மட்டப்பிலை தக்கதாக தீர்மானிக்கலாம். அடுத்தது சாந்தி வரிகளை தயார் செய்தல். கட்டிகளை ஒன்றோடொன்று இணைத்து மட்டப்பலகையினால் மேற்பரப்பை ஒப்பமாக்கலாம். அப்போ நாங்கள் அந்த சாந்தை இட்ட பிறகு மட்டப்பிலையை பயன்படுத்தி அதை ஒப்பமாக்கப்படலாம். அடுத்தது வரிகள் மூடப்படும். பிறகு அந்த வரிகள் எல்லாம் மூடப்படும். மூடப்பட்டு நாற்பக்க பகுதிகளை சாந்தினால் நிரப்பி, அதாவது ரெண்டு இடவழியில் நீங்கள் இந்த மட்டப்பிலையால் சாந்திடப்பட்டால் நாலு பக்கமாகவும் பகுதிகளை சாந்தினால் நிரப்பி மட்டம் வெட்டி பின்னர் மணியாசு கரண்டி, மணியாசு கட்டின்னு சொல்லிவிடும், மணியாசு கரண்டியினால் அதை ஒப்ப மேற்பரப்பில் ஒப்பம் ஆக்கணும். இப்போ என்னென்னு சொன்னால், நிலைக்குத்து ரெண்டு அந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம், அதை அந்த ரெண்டு பக்கத்திலும் போட்டுருக்குது. ரெண்டு மீட்டர் உயரத்தில் அந்த மட்டப்பிலகு ரெண்டு மீட்டராக இருந்தால் அந்த ரெண்டு மீட்டரில் அந்த கட்டியிடப்பட்டிருக்குது. அந்த படத்தில் காரணம் டொட்ஸ் அண்டு போட்டிருக்கணும், போல் இந்த அதாவது மேற்பரப்பு போட்டிருக்கு. அந்த ஸ்க்ரீட்ன்றது அந்த படை, அதாவது அந்த ரெண்டு புள்ளிகள் ரெண்டு புள்ளிகள் இல்லை அதுகளுக்கு இடையில் போடப்பட்ட படை, அந்த படை வந்து சாந்த தடிப்பாக இருக்கும். அப்போ ரெண்டு மீட்டர் இடவழியில் இந்த சாந்த படை இடப்பட்டிருக்கு. உலகதானே சாந்து கட்டி இடப்பட்டிருக்கு. அது கட்டி இடுறதுக்கு என்ன பயன்படுத்தப்படுது, தூக்கு கொண்டு பயன்படுத்தப்படுது. அந்த தூக்கு கொண்டு மற்ற பக்கத்தில் பாருங்க, எலிவேஷனில் முகப்பு தோற்றத்திலும் காட்டப்பட்டு செக்ஷன் பி என்ற பகுதியில் அது என்ன மாதிரி அந்த தூக்கு கொண்டு அந்த கட்டையில் பிடிக்கப்படுதுன்றதை பாருங்க. சரியான புள்ளிகள் இடப்படுறது ஏனென்று சொன்னால், சரியாக நாங்கள் இந்த தூக்கு கொண்டால் இந்த புள்ளிகள் இடப்படாவிட்டால், கட்டிகள் இடப்படாவிட்டால் அந்த சாந்து சரியான உப்பமானதாகவும் சரியான நிலைக்குத்தாகவும் இருக்க மாட்டாது, சரி தவறுகள் இழப்பாக்கும். உலகதானே அப்போ தூக்கு கொண்டு கட்டாயம் இருக்க முக்கியமானது, மட்டப்பலகை முக்கியமானது, மணியாஸ் கட்டை முக்கியமானது, மேசன் கரண்டி முக்கியமானது, அந்த கட்டிகள் இடுறதுக்கு புள்ளியிடும் கரண்டி தேவைப்படும். விளங்குதானே? அப்போ இதை நீங்கள் படத்தின் மூலம் விளங்கக்கூடியதாக இருக்கும். காரையிட தேவையான கருவிகள். காரையிட தேவையான கருவிகள் உங்களுக்கு செய்முறை அறைமுறை, அறைமுறையிலும் தேவைப்படுது, செய்முறையிலும் தேவைப்படும் என்றபடியால் இதை பற்றி கூடிய கவனம் எடுக்கணும். முதலாவது மேசன் கரண்டி போட்டிருக்கணும். மேசன் கரண்டியில் 8 இன்ச் அதாவது 200 மில்லிமீட்டர், 225 மில்லிமீட்டர் அப்படி என்றெல்லாம் நீளத்தில் இருக்கும். அடுத்தது கூர்க்கரண்டி. இந்த கூர்க்கரண்டியும் அந்த ஃபினிஷிங் அதாவது முழிப்பு வேலை செய்கிறதுக்கு அல்லது பட் கட் அதாவது நான் வந்து என்ன புள்ளிடுறேன்னு சொல்லி அப்படியான இடத்துக்கெல்லாம் இந்த கூர்க்கரண்டி தேவைப்படும். அடுத்தது தூக்கு குண்டு. தூக்கு குண்டில் ரெண்டு அதாவது அந்த இரும்பா அந்த பித்தளையால் செய்யப்பட்டதை குண்டுன்னு சொல்லிவிடும், மற்ற கட்டை என்று இங்கிலீஷ் சொல்கிறது பிளம்பப் பண்டு, மெக்கி என்று சொல்லிவிடும், மேலே உள்ள கட்டையை மெக்கி என்று சொல்லிவிடும், இதை குண்டுன்னு சொல்லிவிடும். ஆகவே தூக்கு குண்டு நிலைக்குத்து அவதானிக்கிறதுக்கு கட்டுமானத்திலும் பயன்படுத்தப்படும், காரையிடல் வேலையில் பார்க்குறபடியாக காரையிடலில் கட்டாயம் தூக்கு குண்டு தேவை, அது பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பம் முதல் படத்தில் காட்டப்படுது. அடுத்தது பொக்கனை நாடா, பொக்கெட் டேப். இந்த பொக்கெட் டேப் கட்டாயம் தேவை. எங்களுக்கு என்னென்னு சொன்னால், இந்த காரையிடல் வந்து 12 மில்லிமீட்டர், 16 மில்லிமீட்டர்,
இந்த அளவில் காரிடப்பட வேண்டி இருப்பதால் அதை சரியாக தீர்மானிக்கப்பட வேண்டி இருக்கும். ஆகவே அந்த அளவுகள் எடுக்கிறதுக்காகவும் என்னென்ன அளவில் நாங்கள் இந்த பட்டியல் அதை புள்ளிகிற இந்த அளவுகள் எடுக்கிறதுக்காகவும் இந்த பொக்கெட் நாடாவுண்டு எங்களுக்கு அவசியம் தேவைப்படும். அடுத்தது மட்டப்பலகை. மட்டப்பலகையை பற்றி சொன்னேன் போதே, அதாவது இன்னும் பயன்படுத்த வேண்டும் அந்த பட்டியிடப்பட்ட பிறகு புள்ளியிடப்பட்ட பிறகு அதை உப்பமாக்குறதுக்கு என்ன காரியிடப்படுறது உப்பமாக்குறதுக்கு மட்டப்பலகை காரையிடல அவசியமாக இருக்கு. அதை விட மணியாஸ் மணியாச ஃப்ளோட்டர் என்ன சொல்லி வேணும், அந்த மணியாசு இந்த மாதிரி பயன்படுத்துகிறேன்றதை பக்கத்தில் உள்ள படத்தில் பயன்படுத்தப்படுது. அந்த அதாவது இந்த இதை பூசுகிறவர், அதாவது இந்த காரிகளை செய்கிறவர் ஒரு பலகை வச்சிருப்பார். அந்த பலகை வந்து சாந்து பலகை அண்டு இருக்கு, மோட்டர் போட்டில் சாந்தை வச்சிருப்பார். சாந்தை எடுத்து காரைகளுக்கு சுவரில் பூசுவார். பூசி போட்டு உப்பமாக்குறதுக்கு மேலதிக சீமையை அகற்றுறதுக்கு இந்த மணியாசு பயன்படுத்தப்படும். அதை விட கைச்சாந்து பலகைன்னு ஒன்று இருக்கு. கைச்சாந்து பலகைன்னு சொன்னால் இப்போ சாந்து பலகை இருக்கிற சாந்தை எடுத்து கைச்சாந்து பலகைகளை வச்சு அதில் சுவரில் பூசக்கூடிய மாதிரியான ஹேண்ட் பேக்குன்னு சொல்கிறது, சரியா ஹேண்ட் போர்டுன்னு சொல்லிடணும், ஹேண்ட் பேக்குன்னு சொல்லிடணும். அது அந்த ஒரு பூசுறதை பற்றி அந்த படத்தில் காட்டப்படும். இது நாங்கள் உங்களுக்கு அறிமுறையிலும் இந்த உபகரணங்கள் என்ன மாதிரி பயன்படுத்துகிறேன்னு நீங்கள் தெரியணும். அதே போல் செய்முறைக்கு நீங்கள் பிரக்டிகளை போகைகளை கூடி இந்த உபகரணங்கள் காரைகள் வேலைக்கு என்ன மாதிரி பயன்படுத்தப்படுது ஏன் பயன்படுத்தப்படுதுன்றதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுக்காக தான் படங்கள் காட்டப்பட்டிருக்கு. அடுத்தது உருக்கு மணியாஸ். இப்போ நான் அந்த மணியாசில் வந்து ரெண்டு இருக்குது, ஒன்று பலகையில் பார்த்து நாங்கள் இது உருக்கு ஸ்டீலில் செய்யப்பட்டது, கூடுதலாக ஸ்டீலை நாங்கள் பயன்படுத்தலாம். மற்ற தும்புத்தூரிகை, தும்புத்தூரிகையும் எங்களுக்கு தேவைப்படும். அந்த சுவர துப்புரவு செய்கிறது அப்படியான இடங்களுக்கு அந்த தும்புத்தூரிய கோயப்ரஸ் பயப்ரஸ் ரெண்டும் இருக்குது, கோயப்ரஸ் ரெண்டு இருக்குது. தும்புத்தூரிய எங்களுக்கு பொதுவாக பயன்படுத்தப்படுற ஒரு தூரிகை, உருக்கு மணியாசும் ஒரு அதிகமாக பயன்படுத்தப்படுது. மற்றது காரையிடல் உள்ள குறைபாடுகள். இப்போ நாங்கள் காரையிடப்பட்டிருக்கிறவன் வைங்கோ, காரையிடப்பட்டால் காரையிடப்படுறது ஒன்றுக்கு ஒன்று அஞ்சு இல்லை ஒன்றுக்கு ஒன்று நாலு சீமேந்து சுண்ணாம்பு மணல் என்று படிக்கிறாங்கள். அதை விட ஒன்றுக்கு நாலு சீமேந்து மணல் என்று படிக்கிறாங்கள். வெளிக்காரையிடலுக்கு உள்காரையிடலுக்கு ஒன்றுக்கு மூன்று சீமேந்து மணல் என்று படிக்கிறாங்கள். அப்போ அந்த காரையிடலில் சில குறைபாடுகள் வர்றது சந்தர்ப்பம் இருக்குது. காரியல் குறைபாடு என்ன மாதிரி வரலாம் என்றால் அந்த பயன்படுத்தப்பட்ட பொருள். இப்போ காரணம் மெட்டீரியல், மெட்டீரியல்னு சொன்னால் நுண்தல் என்று தான் படிக்கிறோம். மணலை அந்த மணல் வந்து மணல் எங்களுக்கு உப்புத்தன்மை, மற்றது காரத்தன்மை, மற்றது அவுட்ஸ் அதாவது இந்த மண்ணில் வந்து களித்தன்மை அப்படியான ஒரு குறைபாடுகள் கூட சுண்ணாம்பதில் இருந்தால் கூடி அந்த காரையிடப்பட்ட பிறகு சில வேளையில் வெடிப்புகள் வரலாம், மேற்பரப்பு வெடிப்புகள். மற்றது நாங்கள் சுவரு காரையிட்டாலும் தண்ணி சுவருக்கு தண்ணி ஊற்றணும். அதுதானே, இப்போ கொங்கிரீட் போட்டாலும் தண்ணி ஊற்றத்தான் வேணும், கட்டுமானம் கட்டினாலும் தண்ணி ஊற்றத்தான் வேணும். கட்டுமானம் முடிஞ்ச பிறகு அதே மாதிரி சுவருக்கு காரையிட்ட பிறகும் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்ற ஏன்னென்று சொன்னால் கட்டுமானத்தில் வந்து காஞ்சிக்கொண்டு போகும், மேற்பரப்பு காஞ்சிக்கொண்டு போகும், உட்பரப்பில் ஈரம் இருக்கும். உட்பரப்பில் ஈரம் இருந்து மேற்பரப்பில் ஈரம் இல்லைன்னு சொன்னால் மேற்பரப்புள்ள வெடிப்புகள் உருவாக சந்தர்ப்பம் இருக்குது. ஆகவே பயன்படுத்தப்பட்ட மெட்டீரியல்ஸை குறைபாடுகள் இருக்குது, அந்த பொருட்களில் குறைபாடு இருக்கலாம், அல்ல மற்றது சரியான பண்படுத்தப்படாத முறையில் வெடிப்புகள் வரலாம், மற்றது செய்த அதாவது அந்த செய்த தொழிலாளர்கள் உள்ள குறைபாடுகளாலும், அதாவது சரியான முடிப்பு வேலை சரியாக பொருந்தா விட்டால் சுவரோடு அந்த காரைகள் சரியாக பொருந்தா விட்டாலும் இந்த வெடிப்புகள் வர்றது சந்தர்ப்பம் இருக்குது. விளங்குதானே. அடுத்தது சுண்ணாம்பு நீரிடும் போது, அடுத்து சுண்ணாம்பு பூச்சியில் இந்த கொப்பளங்கள் என்று சொல்லுவோம், இந்த கொப்பளங்கள் சொல்லி பவுல்ஸ் மாதிரி உருவாகி கொண்டிருக்கும். சரியாக மணியாஸ் கட்டியை பயன்படுத்தாவிட்டால் அல்லது சரியாக மட்டப்பலையை பயன்படுத்தாவிட்டால் அல்லது மேசங்கண்டியால் சரியாக அமர்த்தி பூசாவிட்டால் அல்லது அந்த சுண்ணாம்பு தன்மையில் குறைபாடுகள் இருந்தால் கூடி இந்த கொப்பளங்கள் என்ற குறைபாடுகள் வந்து ஒரு பொறுக்கு மாதிரி இந்த காரையிடலில் வரலாம். நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டியது என்ன குறைபாடுன்றது, மேற்பரப்பு வெடிப்புகள் சுண்ணாம்பு நீரிடும் பொழுது ஏற்படும் கொப்பளங்கள் என்றதை தெரிஞ்சு வச்சுருவோம். அடுத்தது பூத்தல். பூத்தல் என்று சொல்கிறது அந்த காரையிடலில் ஏற்படுற குறைபாடு. அதாவது நாங்கள் மணலை பயன்படுத்திக்க சல்பேட்டு தாக்கங்கள் இருக்கலாம், சல்வேட்டு தாக்கங்கள் அதுகள் கூட இருந்தது என்று சொன்னால் அந்த மண்ணில் சேதன பொருட்கள் சிலவில் இருந்தது என்றால் அமிலத்தன்மை காரத்தன்மையில் மாற்றங்கள் இருந்தது என்று சொன்னால் அந்த மணலில் பயன்படுத்தப்பட்ட தண்ணியில் கூடி நாங்கள் அந்த கலவைக்கு பயன்படுத்த நீரில் குறைபாடு இருந்தால் கூடி இந்த காரையிடலில் பூத்தல் என்ற ஒரு குறைபாடு அரிஞ்சரிஞ்சு கொட்டுற மாதிரி வரும். மற்றது அங்காள பாருங்க அந்த காரை உடைந்து விடுதல், அதாவது பூச பூச கொட்டுண்டு போகும். சரிதானே. அது கட்டுமானத்தில் இருக்கிற குறைபாடாகவும் இருக்கலாம் அல்லது காரையிடப்பட்டதிலும் குறைபாடாக இருக்கலாம் அல்லது கலந்த காரையிட கலந்த குறைபாடாக இருக்கலாம் அல்லது நீர்த்தன்மை கூட அப்படி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பூசப்பட்டது பூச பூசப்படும் பூசின புறம் உடைஞ்சு கொட்டுண்டும். விளங்குதானே. அது என்னென்னு சொன்னால் சிலவளை சுவரை நன்று சுப்பரமாக்காம விட்டுருப்பீங்க விட்டுருக்கலாம்,
அப்படியான ஒரு பிரச்சனை இருந்தால் அல்ல ஏற்கனவே சுவர்க்கம் இல்லாத படிந்திருந்தால் அப்படியான பிரச்சனையில காரை உடைந்து விடக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. இது பூத்தலன்றது மூன்றாவது குறைபாடு. காரை உடைந்து விடுறது நாலாவது குறைபாடு, தெரிஞ்சு வச்சிருங்க காரை உடையுள்ள குறைபாடு. அடுத்தது இப்ப நாங்கள் முடிப்பு வேலையில சுவர் முடிப்பு வேலையில சார்ந்திடுதலை பற்றி பார்த்த நாங்கள் இனியும் உங்கள் செரிஞ்சு வச்சிருக்கோம். வேறு என்னென்ன முறையில் சுவர்களை முடிப்பு வேலை செய்யலாம் என்றால் பீங்கான் ஓடுகளை பதித்தல், மார்பிள் டைல்ஸ் அதுதான் பீங்கான்ன்றது மார்பிள், அதை பதித்தல். பீங்கான் ஓடுகளை பதிக்கும் படிமுறைகள், அதாவது பீங்கான் ஓடுகளை நாங்கள் சுவரில் பதிக்கிறதுக்கு முதல் சுவரில் செய்கோணங்களை செய்வது எங்கெங்கே வரப்போகுது, மார்பிள் எந்தெந்த இடத்துல வரப்போகுது, தேவையான ஓடுகளின் எண்ணிக்கை, எவ்வளோ ஓடு தேவை, மற்றது அதில் என்னென்ன கட்டிங், அதாவது சில வேலையில் பாருங்கோ சில மாவுள் பதிக்கிற சுவரில் வெட்ட வேண்டி கட் பண்ண வேண்டிய கட்டங்களும் வரும். சரி, எவ்வளோ துண்டு வெட்டப்பட வேண்டும், மற்றது தானப்படுத்தல், இந்த துண்டுகள் எங்கொண்டே நாங்கள் பொறுத்த எந்த இடத்துல நாங்கள் பிற்பண்ண வேண்டி பொருத்த வேண்டி இருக்குது, மற்றது ஒரே மட்டத்து கொட்டுதல், சரியோ அதாவது ஒரே லெவல் லெவலாக இருக்கணும், என்ன மாவுள் ஒட்டினால் சுவரில் ஒரே மட்டம் ஒன்று ஒன்று ஏறி இறங்கக்கூடாது, அதையும் கவனிக்க வேண்டி கிடக்கு. மற்றது மூட்டு தடிப்பை சமமாக பேணுதல். இப்போ காரையிடுதலுக்கு நாங்கள் சுவருக்கு சார்ந்த பூசி மட்டப்படுத்தினாலும் அந்த மாவுள் கற்களை அதாவது இந்த பீங்கானோட பதிக்கேக்கில் அதில் வார தடிப்பு அதாவது மூட்டு தடிப்புகளும் சரியாக பேணப்பட வேண்டும். ஆக இந்த பீங்கானோடு பதிக்கிறதுக்கு முதல் சுவர் என்ன செய்யணும், காரையிடப்பட வேண்டும். அந்த காரையிடலும் நாங்கள் முதல் சொன்ன மாதிரி கொண்டெல்லாம் பார்த்து கிட்டத்தட்ட 10 மில்லி 10 லிருந்து 12 மில்லி பூசி அதை ஒரு கரடுமுடத்தன்மையாக வச்சு பீங்கான் ஒட்டுறேன்னு சொன்னால் கொஞ்சம் கரெக்டாக ரஃபாக வைக்கணும், என்ன கரடுமுட தன்மையாக வச்சு அதாவது ஃப்ரிக்ஷன் மாதிரி என்ன உராவித்தன்மை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி பீங்கான் ஒட்டத்தானே போகிறோம், ஒப்பமாக இருந்தால் ஒட்டையிலாது சரியானே வானபடியால் அப்படியான ஒரு தன்மையில் மேற்பரப்பை வைத்து கொண்டு தான் நாங்கள் இந்த பீங்கான் ஓடுகளை பதிக்க வேண்டும். முக்கியமாக மட்டம் இணைப்பில் உள்ள இதுகளை கவனிக்க வேண்டி இருக்கும். இப்போ பாருங்க இந்த மாவுள சுவரில் பதிக்கிற முறை படத்தில் காட்டப்பட்டிருக்கு. அதாவது பதிக்கிறதுக்கு முன்னே சீமேந்தில் ஒரு கரடம் ஒரு ஃப்ரிக்ஷன் தன்மை இருக்குது, ஒரு நெளியல் தன்மை போட்டிருக்கு என்னென்று சொன்னால் அந்த அது போய் பதிய ஒட்டுறதுக்காக, அதுக்கு பிறகு அவர் ஒட்டுறார். அப்போ இந்த மாவுள்கல்ல பதிக்கல கொஞ்சம் கவனிக்கணும், முதல் என்னென்ன அளவான மாவுள் தேவை, என்னென்ன மாவுள் எங்கெங்கே வெட்டுப்பட்ட துண்டுகள் வைக்கப்பட போகுது, அந்த பூச ஒட்டுற மேற்பரப்பை ரஃபாக வைக்கணும், ரஃப்னு சொன்னால் கொஞ்சம் ஒட்டக்கூடிய கரடுமுட தன்மையாக வைக்கணும். அதுக்கு பிறகு அந்த மாவுளை நீரில் நனைச்சு அதுக்கு பின்னால் நாங்கள் ஏதாவது நாங்கள் அதிகமாக சீமெந்தான பாவிக்கிறோம், சாதாரண போடலின் சீமெந்தை கூழாக்கி போட்டு அதோட இப்போ ஒட்டக்கூடிய ரசாயன அதாவது சீமெந்தளும் வந்திருக்கு, சேர்த்து அதை ஒட்டக்கூடிய சீமெந்தை தேவையான கருவிகள் இப்ப நாங்கள் முதல் அந்த ஓடுகளை பதித்தவர் பார்த்திருப்பீங்கள், அதாவது காரை இடுதலுக்கு உபகரணங்கள் கருவிகள் வேறு மாதிரி இருக்கும், இந்த ஓடுகளை பதிக்கிறதுக்கு கருவிகள் வேறு வேறையாக இருக்கும். அதை பற்றி ஒரு தொகுத்து கொண்டு தரப்பட்டிருக்கு. மேசன் கரண்டியை பற்றி எங்களுக்கு தெரியும், நீர்மட்டம் மூலமட்டம் மட்டப்பலகை பொக்கனை நாடாண்டது பொக்கத்தேர் ஓடுபட்டி அதாவது டைல் கட்டர் ரப்பர் சுத்தியல் ரப்பர் கேமர் மற்றது பற்கரண்டி இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். அந்த பாருங்கோ மேசங்கரண்டியை பற்றி உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே பல இடங்களில் நாங்கள் படத்தில் போட்டுறாங்கள், நீங்கள் பார்த்துருப்பீங்கள். நீர்மட்டத்தை பற்றி பார்த்துருப்பீங்கள், மூலமட்டமும் ஆரம்பத்தில் கட்டுமானத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்கள், மட்டப்பலகு அதிகமான கட்டுமானங்கள் வந்தோன்றிருந்தது பொக்கண நாடா பற்றியும் எல்லாம் பார்த்துருங்கள். ஓடுபட்டி அதாவது டைல் கட்டர் கட்டாயமாக நாங்கள் அந்த தேவையான துண்டுகளை வெட்டுறதுக்காக பயன்படுத்தப்படுற ஒரு உபகரணம் கருவி. அதே போல் ரப்பர் சுத்திகள் என்னென்று சொன்னால் அந்த சுவரில் கற்களை பதிக்கல இரும்பு சுத்தியலாலையோ மர சுத்தியலாலோ அடிக்கக்கூடாது, கேமர் சுத்தி கேமரா பாவி கேட்கல ரப்பர் கேமராலாம் அந்த மெல்ல மெல்லாம் தட்டி ஒப்பமாகப்பட வேண்டும். அதே மாதிரி பற்கரண்டி அந்த சார்ந்த கீறி விடுறதுக்காக பயன்படுத்தப்படுற ஒரு மேசன் கரண்டி மாதிரியான உண்டு, ஆனால் சைட்டில் அந்த பல்லு பல்லாக இருக்கும் சார்ந்த கீறி விடலாம். சரியான ஓடுகளை பதிப்பதிலுள்ள குறைபாடு, இப்போ ஓடுகளை பதிஞ்சிருக்கிறார் என்றால் அதை நாங்கள் மேற்பார்வை செய்யல கவனிக்கல சில விளையம் குறைபாடுகளை கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும், சரியாக பயிற்சி பிரச்சனை இல்லை. என்னென்ன குறைபாடுகள் நாங்கள் கண்டுகொள்ளலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டமாக இராமை, அதாவது இந்த மேற்பரப்பு மட்டம் இல்லை, அது என்ன குறைபாடுன்றதை சில வேளை தூக்குண்டில் பார்த்த குழியாக இருக்கலாம் அல்லது நீர்மட்டத்தை பாவிச்சிருக்கலாம், சரியோ ஒழுங்கிட்ட ஒரு மட்டமாக இராமை. அடுத்தது மூட்டு தடிப்புகள் மாறுதல்,
இப்போ மூட்டு ஜாயிண்ட் இருக்கல்லோ அந்த ஜாயின் மாறி மாறி வருது. சில வேலை ஒரே லைனுக்கு வரும், மார்பிள் ஒட்டைகளை பாருங்கோ அந்த மூட்டெல்லாம் ஒரே நீர் ரோட்டில் இருக்கும், சிலது கிடையாண்டா ஒரே கிடையா இருக்கும். அப்போ அந்த லைன் மாறி மாறி வந்தாலும் அது ஒரு பிழையான விடயம் தான், குறைபாடு உள்ள ஒரு விடயம் சரியான ராய். அது சத்தம் கேட்டல் சவுண்ட். இப்போ சில வேலையில் பாருங்கோ அந்த உள்ளுக்கு மாவுள்ள தட்டைகளை சத்தம் வித்தியாசமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு ஏர் இருக்கும். அப்போ ஆனபடியாக அந்த கல் சரியாக அந்த சுவரில் ஒட்டுப்படையில்ன்றது தெளிவாகும். விளங்கு தானே? அப்போ மட்டமாக இராமை, மூட்டு தடிப்புகள் மாறுதல், வெற்றி சத்தம் கேட்டல், ஓடுகளில் உள்ள புறவாடுகள் என்றதை தெரிஞ்சு வச்சுருக்கோம். அடுத்தது ஓடுகளை பதிப்பதில் அனுகூலங்கள். இந்த ஏன் நீங்கள் ஓடில் பதிக்கிறீங்கள் சுவருக்கு என்றது அடுத்தது என்ன நன்மை என்று பார்ப்போம். இப்போ பாருங்கள், நாங்கள் வீடுகளில் உங்களோட வீடுகள் அதிகமான வீடுகளில் வந்து வெளிச்சுவராக சாந்தை தான் அடிக்கணும். என்ன சீமேந்தை மணலையங்கள் வந்து சாந்து அடிக்கணும். சில இடத்த சுண்ணாம்பு உட்பக்கத்தில் சீமேந்து சுண்ணாம்பு மணலை இட்டு காரை இடிக்கணும். வசதியான ஆட்கள் செலவில் என்ன செய்யலாம் என்றால் வெளிச்சுவருக்கு அந்த மாவுள் ஓடுகளை பதிக்கிறது. இப்போ அதிகமாக இலங்கையை பொறுத்தவரையில் பெரிய பெரிய கட்டிடங்களில் அந்த வெளிச்சுவருக்காக இந்த உள்சுவர் வெளிச்சுவர்களுக்காக இந்த ஓடுகள்லாம் பதிக்கப்படுது. ஓடுகளில் நான் சொன்ன மாதிரி இந்த மாபுள் ஓடு சரியா, மாபுள் கற்களும் இருக்குது, இந்த அதாவது களிமண்ணில் செய்த ஓடுகளும் பாவனையில் இருக்குது. விளங்குதான? களிமண்ணால் செய்த ஓடுகளும் இப்போ அதிகமாக வெளிச்சுவர்களில் பதிக்கணும். என்னென்னு சொன்னால் மாவுளை விட இது வந்து அந்த வெப்பம் உறிஞ்சத தன்மை, அதாவது வெப்பத்தை கடத்த மாட்டோம் உள்ளுக்கு. விளங்குதானே? அப்போ ஆனபடியால் இந்த சில இடங்களில் இந்த ஓடுகளை பதிக்கிறதுல அடிப்படை செலவுகள் அதிகரித்தாலும் நீடித்திருத்தல் அதாவது ஆரம்பத்தில் இந்த மாவுள் பதிக்கிறதுக்கு எங்களுக்கு ஆரம்ப செலவு பிரைம் கோஸ்ட் அதாவது ஆரம்ப கிரியம் கூடுதலாக இருந்தாலும் நீடித்திருக்கும், மற்ற பாதுகாப்பானது பலம் மிக்கது. சரியானே? இப்போ சுவரில் காரையிடுதலை விட மாவுள் பதிக்கிறது பலம் மிக்கது. ஏன்னா காரை உடஞ்சி உடஞ்சி கொட்டலாம், மழை தண்ணி கொடப்பட அரிக்கலாம், மற்ற பாசை பிடித்தால் கழுவி தள்ளுறது கஷ்டம். இது காரையிடப்பட்ட சுண்ணா சீமேந்து காரையிடப்பட்டால் மாவுள் என்ன கழிவிடலாம். சரிதானே? ரைட். மற்றது அழகான தோற்றம், மாவுள் வந்து அழகான தோற்றமாக இருக்கும், குளிர்ச்சியையும் ஏற்படுத்துகிறது. சில ஒளித்தரிப்பு நடக்கும், மாவுள்ள வேறு வெளிச்சு வெள்ள ஊதினம் என்றால் சூரிய ஒளி இடக்கணும் தெரிஞ்சு விட்டுரும், அந்த சூரிய ஒளியை உள்ளுக்கு எடுக்க மாட்டுது. ஆகவே குளிர்ச்சியாகவும் இருக்கும் என்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓடுகளை பதிப்பதில் உள்ள அனுகூலங்கள் என்று தெரிஞ்சு. இப்போ மரப்பனலிடல், டிம்பர் பனலிங்கன்னு சொல்லிவிடும். இதற்காக பலவிதமான மரப்பலைகள் பாவனையில் இருக்குது. சரியான மகோகனி என்று இருக்குது, லுணுமில சீலிங் என்று பல வகையான சீலிங்கள் என்ன வருகிறது, சீலிங் பலகைகள் வருது. அந்த சீலிங் பலகைகளை பாவிக்கிறது சுவருக்கும் பயன்படுத்தினோம். சரியான கிளாஸ் லக்ஸரி சூப்பர் லக்ஸரி அப்படியான கிளாஸ் வகுப்பை சேர்ந்த பலகைகள் தற்பொழுது சுவருக்கு பதிக்கப்படுது. சரியோ? முதல்ல வந்து தளங்களுக்கு பார்த்து நாங்கள் தளமுடிப்பில் பார்த்து நாங்கள் பலைகள், இப்போ சுவருக்கு பலைகள் பயன்படுத்தலாம் என்று தெரியும். இதற்காக பயன்படுத்தப்படும் மரவகை பலமாகவும் நீண்டகால பாவனையுடையதாகவும் இருப்பதுடன் கோலல் திருகல் உக்கல் ஆகியவற்றில் உட்படலாகாது. அதாவது நாங்கள் இந்த மரப்பனலிடல் அதாவது முடிப்பு வேலையாக மரப்பனல் பயன்படுத்த வேண்டி இருந்தால் அந்த பலைகளில் குறவாடு இருக்கக்கூடாது. குறவாடு மரங்கள் பலைகளில் குறவாடுகள் இருக்குது. பாருங்கோ பலைகளில் குறவாடுகள் நாங்கள் என்னென்றால் கோலுதல், சிலவள சொல்லுவோம் பல கோழி போஜன்று திருகி போகிறது, உக்கி போகிறது, வண்டுகளில் அடிச்சரிஞ்சு உக்கி போகிறது, சில வேளையில் அப்செட் என்ற குறவாடு கூடி இந்த மரங்களில் இருக்குது. விளங்குதானே? அதாவது இந்த சூறாவளியில் இருக்கிற மரங்கள், சூறாவளியில் இருக்கிற மரங்கள் இல்லை பசலை ஓடின மரங்கள் வளர்ச்சி அடங்கி கெரியாக வளர்ந்துன்னு போயிருக்கலாம், அந்த நரம்புகளில் சிக்கல் வரும். அப்போ அந்த நரம்புகளில் சிக்கல் வந்து என்றால் அந்த மரத்தை துண்டை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அதில் அப்செட் நரம்புள்ள மேலே மேலே போயிருங்க, அதில் அப்செட் அண்ட் சரியானே? அப்போ அப்படியா மர திருகல் என்று சொல்கிறது அடுக்கி வைக்கிறதுல கொண்டு வாரதில் பயன்படுத்துறதில் மரங்க கூலி போகிறோம். அப்போ இது வந்து இந்த குறவாடு இருக்கிற பலைகளை நாங்கள் பயன்படுத்தக்கூடாது. கேள்வி என்ன மாதிரி பண்ணமெண்டா, சில வேளையில் இந்த மரப்பணலுக்கு பயன்படுத்தப்படுற பலைகள் இன்ன தன்மையுடையதாக இருக்கணும்டா நீங்கள் இது எழுதுவோம். அடுத்த பலகைகளை பட்டிகளை ஒட்டும் போது பயன்படுத்தப்படும் சில முட்டுவாய்கள் ஜாயிண்டிங். பலகைக்கு இங்கிலீஷ் வந்து பிளாங்க்ஸ், மரத்துக்கு டிம்பர். பலகைகளை பற்றி தான் நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பலகைகளை பக்கமாக மூட்ட வேண்டி கிடக்கு. என்னத்துக்கு? சுவரில். இப்போ சுவரில் வேறுங்க என்ன மாதிரி இந்த பலகை நிப்பாட்டலாம் என்ற ஒரு பிரச்சனை வரும். இந்த ரோல் பிளக் அடித்து மற்றது இப்போ எல்லாம் மந்திரி பல விதமான ஸ்குருகள் எல்லாம் அப்படியே வச்சு பூட்டி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த பலகைகளை நாங்கள் அந்த மூட்டப்படுற மூட்டுகளை பற்றி பார்ப்போம். மரப்பதனிடலில் பலகைகள் மூட்டப்படும் மூட்டுகளை இருக்கா கவனியுங்கோ. அந்த மூட்டுகள் வந்து செங்கோண மூட்டு. செங்கோண மூட்டுன்னு சொல்கிறது பக்கம் பக்கமாக மூட்டுறது. அந்த பலகை சீவப்பட்டிருக்கும், ஆனால் இந்த ஜாயிண்டிங் இராது.
இப்போ இந்த மூட்டுகள் பற்றி நீங்கள் இதில் மட்டுமில்லை, உங்களுக்கு உங்களோட சப்ஜெக்டில் உங்களோட பாட விதானத்தில் மர மூட்டுகள் என்ற ஒரு பாடம் இருக்குது. அந்த செக்ஷனுக்குள்ள இந்த இப்படியான ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கலாம். அதாவது மரப்பலகையில் உதைப்பு மூட்டு எங்கே பயன்படுத்தப்படுதுண்டா, இந்த மூட்டு நாங்கள் சுவரில் பலகையிடப்படைகளும் பயன்படுத்தலாம், கதவுகளுக்கும் பயன்படுத்தப்படலாம், தளங்களுக்கும் பயன்படுத்தலாம். ஆனால் இந்த உதை மூட்டு வந்ததில் சின்ன பிரச்சனை ஒன்று இருக்கும். என்னென்னு சொன்னால், அந்த பலகைகளை நாங்கள் உண்டா சேர்க்கைக்க, பலகைகள் வந்து ஒரு காலத்தில் அதாவது சுருக்கம் பலகைகளை சுருக்கம் பிரிவு இருக்குது. அதாவது நீங்கள் ஒன்று கவனிக்கணும், இந்த பலகைகள் வந்து நாங்கள் இன்னத்து பயன்படுத்தினாலும் கட்டிட நிர்மாணத்தில் சுவருக்கு பதியல சுவருக்கு பதித்தால் என்ன, மற்றது தளத்துக்கு பதித்தால் என்ன, கதவு பதித்தால் என்ன, அந்த பலகைகளுக்கு ஒரு ஈரத்தன்மையை பற்றி நீங்கள் படிச்சிருக்கணும். அதாவது ஈரப்பதன் பலகைகள்லேருந்து ஈரத்தை குறைக்கணும் நல்லா. இப்போ சில பேர் பாருங்க, மரத்தை வெட்டினால் அந்த ஈரத்தோடைய கதவு நிலை செய்வினம், தளத்துக்கு பலகை போடுவினம், இப்படியான வேலை செய்வினம். அப்போ அந்த மரம் காஞ்சி காஞ்சு போக அந்த பலகையில் குறைபாடுகள் வரும், வளைவுகள் வெளியிலெல்லாம் வரும். ஆகவே நாங்கள் கட்டிட நிர்மாணத்துறையில் பயன்படுத்தப்படும் பலகைகளில் இருந்து ஈரத்தை குறைக்கணும். அது எவ்வளோ வீதம் குறைக்கணும் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டால், 18 வீதத்துக்கு குறைக்கணும். தெரியாதே, சிலத்துக்கு என்ன கொஞ்சம் ஈரமே இருக்கணும்னு சொன்னால், பலகையில் ஏன் அந்த ஈரம் இருக்கணும்னு சொன்னால், எங்களுக்கு அந்த வேலை செய்கிறது சீ ஒளி பிடிக்கிறது மிஷின் பிடிக்கிறதுக்கு அந்த கொஞ்சம் ஈரம் இருக்கத்தான் வேணும். ஆங்கிலம் ஈரத்தை குறைக்கவும் கூடாது. இப்போ சில பலகையில் இப்போ துப்புரவு ஈரம் இல்லாமல் இருக்கும் ஏன்னா. அப்போ ஆனபடியால் சிலவேளை இன்னும் குறைஞ்ச வீதம் இருக்கிற உபகரணங்கள் இருக்குது, 10 வீதம் 5 வீதம் உள்ள உபகரணங்கள் இருக்குது. அதிகமாக இந்த கோடாலிப்பிடி மண்படிப்பிடி சுத்தியல் பிடி இதுகளுக்கெல்லாம் 8 வீதம் 5 வீதம் இருக்கும். ஆனால் கட்டிட நிர்மாணத்தில் பயன்படுத்தப்படுற இப்படியான கதவுகள் தளங்களுக்கு போடப்படுற பலகைகள் சுவருக்கு பதிக்கப்படுற பலகைகளுக்கெல்லாம் ஈரத்தின் அளவு கிட்டத்தட்ட 18 வீதத்துக்கு இருக்கலாம், 18-20 வீதம் இருந்தால் காணும். ஆனால் கூட ஈரம் இருந்து அந்த பலையை நீங்கள் பயன்படுத்தினால் பலவிதமான குறைபாடுகள் வளைதல் கோணல் திருகல் இப்படியான குறைபாடுகள் வரலாம் என்றதை தெரிஞ்சு வச்சுருங்கோ. அதை சொல்வது மரம் பதப்படுத்தல், மரத்தில் இருந்து ஈரத்தை குறைக்கிறது மரம் பதப்படுத்தல் அல்லது பதனிடல், இங்கிலீஷில் டிம்பர் சீசனிங்னு சொல்லிவிடும். சரியானே, ரைட். அப்படி செய்யப்பட்ட பலைகளைத்தான் நாம் சுவரிலும் முடிப்பு வேலையாக பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தலை இந்த உதைப்பு மூட்டு அவ்வளோ தரமான மூட்டல்ல, ஆனால் நான் பயன்படுத்தப்படுது தான் ஏனென்றால் வெளிவிறப்பாக. அதுக்கு அடுத்த மூட்டை பாருங்க, தட்டு மூட்டு. அந்த பலகையில் ஒரு பாதியாக வெட்டப்பட்டிருக்கு, வெட்டப்பட்டு நாங்கள் பொறுத்தேக்கில் வெளி வந்தாலும் எங்களுக்கு என்ன விலகினாலும் வெளி வராது, விளங்குதானே. அப்போ அதிகமாக இந்த மூட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாடசாலை கட்டிடத்தில் மேசையில் அதுகளில் அந்த 2வது மூட்டு பயன்படுத்தப்படும் தட்டு மூட்டு. சரிதானே, ரிமேட்டட் ஜாயின்ட்னு சொல்கிறது, அரவாசியாக வெட்டி போட்டு அப்படியே சேர்த்து விடுறது. சரி, இது கதவிலும் வரலாம், தளப்பலகையிலும் வரலாம், சுவரில் பலைகள் பதிக்கைகளும் இப்படியான மூட்டை நான் பயன்படுத்தினால் வெளிகள் வர மாட்டுது. அதை விட அடுத்ததை பாருங்கோ, நாக்கு தவாளிப்பு மூட்டு. இது ஒரு சிறந்த மூட்டு. அதை நாக்கன் தவாளிப்பு மட்டும் படிச்சிருப்பீங்க, இது பிரிஞ்சு காட்டி கிடக்கு, நாக்கு தவாளிப்பு டங் அண்ட் க்ரூ ஜாயின். அதாவது ஒன்று ஒன்று செருவுறது, அதுலேயும் கலந்து இருக்குது. இந்தியாவில் தவாளிப்பு இருப்பு, கலந்துன்னு சொல்கிறது தவாளிப்பு என்ன நாக்கு. சரியா, நாக்குன்னு சொல்கிறது தான் என்ன, நான் கலந்து கலந்துன்னு சொல்கிறது நாக்கு. தவாளிப்பு வெட்டப்பட்டு ரெண்டே ஒன்றா ஜாயின் பண்ணலாம். அந்த தட்டு மூட்டு செங்கோண மூட்டு, அதாவது அதில் விட செங்கோண மூட்டுக்கு இன்னொரு பேர் என்ன, உதைப்பு மூட்டு. செங்கோண மூட்டு தட்டு மூட்டு அதை விட இந்த நாக்கு தவாளிப்பு மூட்டு சிறந்த மூட்டாக இருக்கும். வெளி வந்தால் என்ன வெளி வெளி வராது, வெளி வந்தாலும் எங்களுக்கு அதை பிரச்சனை காட்டி கொடுக்க மாட்டாது, தவறுகளை காட்டி கொடுக்க மாட்டாது, விளங்குதானே, வெளிவர மாட்டாதுன்னு தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஆனால் இந்த நாகந்தவாளிப்பு மூட்டு கொஞ்சம் செய்கிறது கஷ்டமண்டபடியால் சில பேர் தட்டு மூட்டையும் பயன்படுத்தினோம், விளங்குதானே. அதை விட இன்னும் தரமான மூட்டு முளையாணி மூட்டு. முளையாணி மூட்டுன்னு சொல்கிறது துவாரம் விடப்பட்டு அதில் செருவப்படுது, சரியோ. அதாவது ஆணி மாதிரி இருக்கும், அது விலக மாட்டுது, கடைசி வரையும் விலகாது அந்த முளையாணி மூட்டு. நாக்கந்தவாணி மூட்டு அடுத்தது ஆகலும் பிரச்சனையான மூட்டு என்ன, பலமில் பலம் குறைந்த மூட்டு என்னென்னு கேட்டால் உதைப்பு மூட்டு தான் பலம் குறைஞ்சது, வெளிவரும் மிச்சம் மூணு மூட்டும் தரம். அதுக்குள்ள சிறந்த மூட்டு முளையாணி மூட்டுன்றது தெரிஞ்சு வச்சுருக்கோம். என்னத்துக்குண்டா, பலகைகள் பக்கமாக மூட்டப்படும் மூட்டுக்கள். மர பனலிடலில் உள்ள குறைபாடுகள், மர பனலிடுதல், சரியோ, மரத்தை பனலாக்குக. தமிழ் கொஞ்சம் முழங்கணும். பனல் என்று சொல்கிறது இப்போ கதவில் இருக்குத்தானே, கதவில் 3 பனல் 2 பனல் ரெண்டெல்லாம் இருக்குது. சரிதானே, இப்போ பனலிடல் என்று சொல்கிறது பகுதி பகுதியாக பிரித்து விடுறது, அதை தெரிஞ்சு வச்சுருக்கணும். அந்த மரப்பனலிடலில் மரத்தை நாங்கள் பனலாக சுவரில் பதிக்கல, மரத்தை பனலாக சுவரில் பதிக்கல என்ன குறைபாடு இருக்குமென்றதை பார்ப்போம்.
தலைகளை நாங்கள் மூட்டுல படிச்சாங்களே நாவாதாவால் இப்போ மூட்டு படித்தல் படித்தல் மூட்டு இன்னும் உதைப்பு மூட்டு படிச்சிருவேன். இந்த மூட்டுகள் சரியாக பொருந்தாவிட்டால் மட்டமாயிராது. இதுக்கும் எங்களுக்கு நீர்மட்டம் அதெல்லாம் தேவைப்படும். மட்ட பலகை நீர்மட்டம் தூக்குண்டெல்லாம் வைத்து தான் அந்த பலையை பதிக்கணும். சரியோ? மற்றது கலதல். சரியோ? கலண்டு பலையை கலந்து கலந்து போகிறது. சரியா? விட்டு விட்டு விலகிறது. மாதிரி உப்புதல். பழங்கள் பலைகளில் வேறு குறைபாடுகள் இருக்கிறது மட்டும் இல்லை, இந்த வண்டுகள் அரிக்கிறது. பலைகளில் வண்டுகள் அரிக்கிறது மிக மிக பிரச்சனை. அதுக்கு தான் நாங்கள் சில வேலை இந்த சொலிக்கணம்னு சொல்லி இங்கிலீஷ் சொல்லுவோம், பூட்ரோசவேட்டு. சரியோ? சொலிக்கணம் க்ரியோசைட்டிலிருந்து தயாரிக்கப்படுற சொலிக்கணத்தை அடிக்கிறோம். இந்த கூரைகளுக்கெல்லாம் கதவுகளுக்கு வாணி பூசுகிறோம். சரியோ? அப்போ அதுகளுக்கு இந்த மரங்களில் வந்து வண்டுகளால் கரையான்கள் கூடி இந்த கரையான வேறு ரெண்டு கரையான் இருக்குது, வெள்ளக்கரையான் கபில நிற கரையானுண்டு. அந்த கரையான ரெண்டு பேர் இருக்கணும், ஒன்று அவருக்கு ஒன்று இருக்கிறதுக்கு தொடர்பு வேணும். சில தட்டி விட்டாலும் சில தொடர்பு ஏற்படுத்தும். சரியோ? அப்போ அந்த அதுகள் எல்லாம் இந்த மரங்களில் வந்து ஊக்கி போகிறது, கரையானால் ஊக்கி போகிறது, வண்டுகளால் ஊக்கி போகிறது எல்லாம் மரம் பதினெட்டு, அதாவது மரத்தை நாங்கள் பனலாக பயன்படுத்திக்கல, அதுக்குரிய முன் ஏற்பாடுகள் செய்யணும். உட்காம இருக்கிறதுக்கான ஏற்பாடுகள், மற்றது மூட்டுக்கள் திறத்தல், ஜாயிண்டை போட்டிருந்தாலும் அந்த ஜாயிண்டுகளில் ஓப்பன், அதாவது திறந்து போகிறது. ஏனென்று சொன்னால் இப்போ நாவாத அழிப்பு கூட போடுறீங்கள், நாவாத அழிப்பு கூட போட்டீங்கன்னு சொன்னால் மரம் பதினெல்லு பதினெட்டப்படாத மரம்னு சொன்னால் கொஞ்சம் ஒன்று ஒன்று காயும் ஒன்று காயாமல் இருக்கும், டக்குன்னு வெளிவரும். சரியானே? அப்படியான இதுகளை நீங்கள் அந்த மர பலன்களில் குறைபாடுகள் அடைஞ்சிருக்கோம். அடுத்தது சீலிங். இது ஒரு முக்கியமான செக்ஷன். இந்த முடிப்பு வேலைகளில் பாருங்கோ எத்தனையோ முடிப்புகள் வந்திருக்கு. சரியா? தளமுடிப்பு விளங்குதானே, தளமுடிப்பு, மற்றது சுவர் முடிப்பு, அதுக்குள்ள பலவிதமான முடிப்புகளை பார்த்துருக்கிறோம். இதை சீலிங் முடிப்பு. சீலிங்கண்டா என்ன? பாவு வேலை. ஒரு கட்டிடத்துக்கே பாவு வேலை தேவை. அதாவது பாவையிலே பெரிய என்னென்ன பாவம்? முதல் சீலிங் என்பது ஒரு கட்டிடத்தின் சுவர்களின் மேல் மட்டத்தில் கூரையின் கீழ்பரப்பிற்கும் கீழேயும் மதிப்புள்ளது ஆதனங்களினதும் பாதுகாப்பிற்காக கிடையாக அல்லது சாய்வாக அமைக்கப்படும் ஊடுகையாகும். ஒரு கட்டிடத்தில் வசிப்பவருக்கு சீலிங் வந்து சாய்வு உள்பகுதியில் கூரையின் மேல்மட்ட கூரையின் மட்டத்தில், அதாவது ரூம் லெவல், சரியா, சுவரள மட்டம்னு சொல்லுவோம். என்ன ஒரு கட்டிடத்துக்கு சுவரள மட்டம் கட்டாயம் 3000 மில்லிமீட்டர் இருக்கணும் பொதுவாக. சரியோ? அப்படி இருக்க அந்த மட்டத்தில் ஒரு சீலிங் வேலையை செய்யலாம். அந்த சீலிங் வந்து மட்டமாக இருக்கலாம் அல்லது சாய்வாக இருக்கலாம். அப்படி சீலிங் அடிக்கிறதால சீலிங்கு தமிழ் பாவு வேலை. சரியோ? அப்படி அடிக்கிற என்ன நன்மை என்றால் எங்களுக்கு பாருங்க, இப்போ ஓடு ஓட்டு கூரை இருக்குன்னு வைங்கோ, ஓட்டு கூரையில் இருக்கிற தூசு சில வேளையில் உள்ளுக்கு வாரது சந்தர்ப்பம் இருக்கு. அப்போ இந்த பாவ வேலை செய்து விட்டால் அந்த தூசு ஓரளவு தடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த பாவ வேலையால், சீலிங் வேலையால். சரிதானே? அப்போ ஓட்டு கூரையால் வார வெப்பம், எந்த கூரை ஓட்டு கூரையா செய்யக்கூடாது, சரி, வார வெப்பம் குளிர். சரியோ? இதெல்லாம் வந்து எங்களுக்கு கீழே, அதாவது அந்த அரங்கி கடத்துல தடுக்கிறதுக்கு இந்த சீலிங் மேலே நல்லது. சீலிங் மேலே எங்களுக்கு உதவு. சரியானே? அதை விட இப்போ நாங்கள் கூரையில் வந்து பாருங்கோ, கூரையின் கீழ் மட்டத்தில் வயரிங் வேலையெல்லாம் செய்திருப்போம். கைமரங்கள் எல்லாம் கூரையில் தெரியும், கீழே அறையிலிருந்து பார்க்க. அப்போ அதை மறைஞ்சு ஒரு மட்டமான அழகான தோற்றத்தை தாரதும் இந்த சீலிங் தான். சரியானே? மற்றது பாதுகாப்பு. கூரைகளால் ஒன்றும் முறங்காமல் மிருகங்கள் என்ன பறவைகள், சரியா, இப்படியான பாதுகாப்பு கூடி அந்த பாவ சீலிங் வேலைகளுக்கு உதவுது. என்னென்ன கேள்வி என்ன வரும் என்றால், பாவ வேலை செய்வதால் என்ன நன்மைகள் என்று கேட்டால் நீங்கள் எழுதணும். வதிப்பவர்களுக்கு சுவாத்தியத்தில் பாதுகாப்பு, சரியானே, பறவைகள் மிருகங்களால் பாதுகாப்பு, மறைத்து ஒரு அழகான தோற்றத்தை தருதுன்றதை நீங்கள் எழுதணும். அது சாய்வாகவும் இருக்கலாம் மட்டமாகவும் இருக்கலாம். சரியானே? மற்றது இது ரெண்டு உறுப்புகளை கொண்டது. இந்த சீலிங் ஒர்க் வந்து ரெண்டு உறுப்புகளை, ஒன்றது சீலிங் சட்டம், சீலிங் ஃப்ரேம். ஒரு ஃப்ரேம் அடித்து தான் நாங்கள் பாவையில் செய்வோம், விளங்குதானே? மற்ற சீலிங் மூடுகை. ஃப்ரேம் அடித்தால் நீங்கள் என்னத்தாலும் மூட போகிறீங்கள். சரியோ? அப்போ சட்டமாக என்ன பயன்படுத்தப்படும்? உங்களோட வீடுகளில் வந்து வேறுங்கோ பாவு வேலைக்கு பயன்படுத்தப்படுறது, சீலிங் வேலையை பயன்படுத்த பல பொருட்களை பயன்படுத்தலாம். உதாரணமாக அதுக்கு சட்டம் ஒன்று தேவை. மரத்தை வச்சு கட்டுவோம், சுவர்களை வச்சு கட்டின பிறகு தான் அந்த சீலிங் வேலையை செய்வோம். சரியோ? அப்போ சீலிங் சட்டமாக பயன்படுத்த என்னென்று கேட்டால், மரம் பயன்படுத்தப்படுகிறது சில இடத்துல, அலுமினியம் பயன்படுத்தப்படுகிறது. சரியானே? அலுமினியம் மற்ற மரத்தை பயன்படுத்தலாம். அதேவேளை மூடுகையாக அதை நாங்கள் சீலிங்காக பயன்படுத்தப்படுறது கன்னர் சீமெந்து தகடுகள், அதாவது எஸ்பெட்டு சீமெண்ட் பிளட் சீட். சீமெந்து தகடுகள் இருக்குல்லோ, அதாவது 1100 மில்லிமீட்டரில் 5 மில்லிமீட்டர் தடிப்பில் தட்ட தகடுகள் வருதல்லோ, அந்த தகடுகளும் கூடுதலாக பாவனையில் இருக்குது. சரிதானே? அது சொல்கிறது கன்னார் தகடுகள் என்று சொல்கிறது, சீமெந்து கன்னார் தகடுகள்னு சொல்லலாம். அடுத்தது பலகைகள்.
மலைவேம்பு பலைகள், அதாவது சீலிங் என்று சொல்லி பலையால் சீலிங் அடிச்சிருப்பேன் சில வீடுகளை. ஏனென்று சொன்னால் இந்த சிமெண்ட்டுக்கு என்ன தகடு சில வீடு வெப்பத்தை கடத்தும் வந்து ஒரு பிரச்சனை இருக்கிறபடியால் சில வீடுகளில் வந்து பலகைகளாலேயும் பாவு வேலை சீலிங் வந்து செய்யணும். விளங்குதானே? இப்போ சீலிங் வேலை செய்யப்படுற பலகைகள் வந்து நான் சொன்ன முதல் சொன்ன மூட்டுகளை பயன்படுத்தலாம். விளங்குதானே? அப்போ பலகைகள் பயன்படுத்தலாம், சிமெண்ட்டுக்கு என்ன தகடுகள் பயன்படுத்தலாம். தற்பொழுது ரெஜிஃபோம் ரெஜிஃபோம் பயன்படுத்தினோம். ஜிப்சம் பலகை ஜிப்சம் போர்டுன்னு சொல்லி எல்லாம் இப்போ அழகான லக்ஸரி ஹால் என்ன அழகான மண்டபங்களுக்கெல்லாம் இப்படி ஜிப்சம் தால பாவ வேலை சீலிங் செய்திருக்கிறோம். அப்போ இதுகள் வந்து லேசான தகடுகளாக இருக்கணும். அதாவது நாங்கள் பாவ வேலை செய்கிறதுக்கு சீலிங் வேலை செய்கிறதாக இருந்தால் அதை மூடப்படுற பொருட்கள் லேசாகவும் பாரம் குறைந்ததாகவும் அழகானதாகவும் சுவாத்தியத்துக்கு மாற்றத்தை ஏற்படுத்தாததாகவும் இருத்தல் வேண்டுமென்ற தெரிஞ்சிருப்போம். இப்போ பாருங்க அந்த கன்னர் சீமெந்து தட்டை தகடு காட்டப்படுது படத்தில். சரியோ? அந்த முதல் சொன்ன விடயத்தில் சீமெந்து கன்னர் தட்டை தகடு பக்கத்தில் பலகைகளால் பாவு சீலிங் வேலை செய்த முறைகள் காட்டப்பட்டிருக்குது. ஏனென்று சொன்னால் இந்த தகடுகள் சீமெந்து கன்னர் தகடுகளை நாங்கள் பூட்டுறதாக இருந்தால் மேலே எங்களுக்கு மரத்தாலான சட்ட வேலை செய்ய வேண்டி இருக்கும். மரத்தாலான சட்ட வேலை செய்கிறதுக்கு என்னென்ன அளவில் நாங்கள் அந்த பாவு வேலை என்ன சந்தையில் இருக்குதுன்றத பாவையில் இந்த அளவு தெரியப்பட வேண்டும். அந்த அளவுகள் தெரிஞ்சுதான் நாங்கள் அந்த சட்ட வேலையை மரங்களை வச்சு சுவரில் கட்ட வேண்டி இருக்கும். சுவரில் கட்டின பிறகு குறுக்கு சட்டங்களை பயன்படுத்தி அதில் இந்த சீமெந்து கன்னர் தட்டுகளை பூட்டிக்கொண்டு போகணும். சரிதானே? ஆனால் பலைகளை பொறுத்த வரையில் அந்த போடப்படுற மரங்களின் இடைவெளி கொஞ்சம் கூடுதலாக இடப்பட வேண்டி இருக்கும். என்னென்னு சொன்னால் பலைகளில் பலைகள் ஏற்படுற சந்தர்ப்பம் இருக்குது. பாரம் கூடியன்றபடியால் அந்த தாங்குகிற சட்டங்கள் பலைகளால் நீங்கள் பாவ வேலை செய்யணுமாக இருந்தால் மரங்கள் பாதுகாப்பாக அதாவது வண்டுகள் பூச்சிகளால் பாதிக்கப்படாமல் முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டி இருக்கும். மற்றது சீலிங்கை தெரிவு செய்யும் பொழுது கவனம் செலுத்தப்பட வேண்டிய விடயங்கள். இப்போ நான் சீலிங்கை பற்றி சொல்லியிருக்கிறேன் முதலே. என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தப்படுறேன்னு சொல்லியிருக்கிறேன், என்னென்ன முறையில் பயன்படுத்தணுமென்று சொல்லியிருக்கிறேன். ஆனால் நீங்கள் அதை கொஞ்சம் கவனிக்க வேண்டியிருக்குது. சீலிங்கை தெரிவு செய்யும் பொழுது கவனம் செலுத்தப்பட வேண்டிய விடயங்கள். ஒரு வேண்ட போகிறீங்கன்னு வேங்கோ சீலிங் மாவையில் செய்கிறதுக்கு பொருள் வேண்ட போகிறீங்க. மூல பொருள் ஒன்று வீட்டு தளத்தின் இயல்பு, அதாவது உங்களுடைய ஃப்ளோரிங் என்ன தளம் என்ன மாதிரி இருக்குது, தோற்றம் சீலிங்கில் தோட்டம். சில பேர் பாருங்க அந்த சீலிங் பாவு வேலையே கொஞ்சம் மேலேலாம் ஏற்றி கொஞ்சம் டெக்கரேட் எல்லாம் செய்து என்ன அப்படியெல்லாம் அடிக்கிறது இருந்தால் என்ன மாதிரி நீங்கள் அமைக்க வேண்டியிருக்குது. நீடித்திருத்தல் அதனுடைய சேவை காலம் எவ்வளோ காலம் அந்த பாவு வேலை சீலிங் வேலை இருக்கும். பதிப்பவர்களின் பாதுகாப்பு, அதாவது அந்த அறையில் வசிப்பவர்களுக்கு இந்த இதால் எது பாதிப்பு இருக்குமா, சுகாதார பாதிப்புகள் எதுவும் இருக்குமா, வெப்பத்தை கடத்துமா, ஈரத்தை கடத்துமா, இப்படியான ஒரு பிரச்சனை இருக்குமான்றதை பதிப்பவர்களின் பாதுகாப்பும் கவனிக்க வேண்டி இருக்கு. மற்ற தீ நிறுவப்பத்தினால் சில வேளை ஊக்குவிக்கிற தன்மையும் இருக்கும். விளங்குதானே? அப்போ தீ பெற்றதில் என்ன மாதிரியான தன்மையை கொண்டது. அடுத்தது காஸ் கிதயம், அந்த சீலிங்கை தெரிவு செய்யும் பொழுது எங்களுக்கு எவ்வளவு செலவு ஏற்பட போகுது. மற்றது கட்டிடத்தின் இயல்பு, என்ன வகையான கட்டிடம், அது முக்கியமான ஒரு சிக்கன். பாவ வேலை சீலிங் வேலை அடிக்கிறேன்னு சொன்னால் எந்த இடத்துக்கு நீங்கள் அடிக்க போகிறீங்க? சில பயப்படுற அதிர்வான கட்டிடங்களாக இருக்கும், சுவாத்தியத்தை வந்து அதிகமாக காற்றோட்டம் இல்லாத இடங்களாக இருக்கும். அப்படியான இடங்களுக்கு நாங்கள் இந்த பாவ வேலையை தெரிவு செய்யணும் கொஞ்சம் கவனிக்க வேண்டி இருக்கும். கட்டிடத்தின் இயல்பு, அது காற்றோட்டம் இல்லைன்ற சீலிங் அடிக்கிறது சில காற்றோட்டத்தில் பிளக் வேற பார்க்கும் என்ன, அப்போ அதை கவனிக்க வேண்டி கிடக்கு. வெப்பத்தை கடத்துகிற தன்மை இருக்குதா, காற்றால் தூக்கி காற்று உள்ளுக்கு வரக்கூடிய தன்மை இருக்குதா, ரெண்டெல்லாம் கவனிக்கப்பட வேண்டிய கட்டிடத்தின் இயல்புக்கு தக்கதாக சீலிங் தெரிவு செய்ய பட வேண்டும். அடுத்தது ஒலி சவுண்ட் சத்தம், பக்கங்களில் சத்தங்கள் கூட இருந்தால் அந்த சத்தத்தை தடுக்கும் முறை இந்த சீலிங்கில் இருக்குதா என்பதை பற்றியும் கவனிக்க வேண்டி இருக்கு. மற்ற ஒளி ஒளித்தரித்தல், அதாவது லைட். இப்போ நீங்கள் பாவு வேலை சீலிங் வேலை செய்து கொண்டு அந்த அறைக்கு லைட் போட்டால் சரியோ, அந்த லைட்டால் ஏதாவது பாதிப்புகள் இருக்குதா, ஒளித்தரிப்பு நடக்குதா, அது உறிஞ்சல் அப்படியான தன்மைகள் இருக்கிறான்றதையும் சீலிங் தெரிவு செய்யும் போது கவனம் செலுத்தப்பட வேண்டிய விடயங்களை பற்றி நீங்கள் கற்கணும். அதை பற்றிய விவரங்கள் தந்திருக்கு. மற்றது தீந்தை, முக்கியமான கடை செக்ஷன் தீந்தை பெயிண்டிங் ஒர்க். தீந்தை பூசுவதன் மூலம் எதிர்பார்க்கப்படும் சில பயன்கள், அது உங்களுக்கு தெரிந்த ஒரு விடயம். அதாவது ஏன் நாங்கள் கட்டிட நிர்மாண பொருட்கள் மற்றும் பொருட்களுக்கு ஏன் தீந்தை பூசுகிறோம் என்று தெரியணும். அதான் உட்சியேற்றம், இப்போ இரும்பு துருப்பிடிக்குது அறியா, துருப்பிடித்தல் பூச்சிகளாலும் பங்கசுகளாலும் பாதிப்பு வந்தால் ஏற்படும் பாதிப்பு போன்றவற்றிலிருந்து மேற்பரப்பை பாதுகாத்தல், கவர்ச்சியான தோற்றத்தை தருதல், பெயிண்டிங் அடித்தா என்ன அழகான தோற்றத்தை தருதல், ஈரழிப்பு வெப்பம் ஒலி ஆகிய புறக்காரணிகளில் இருந்து மேற்பரப்பை பாதுகாத்தல், பாதுகாப்பான சுற்றாடலுக்கு நேயமான மேற்பரப்பை பெறல்,
மேற்பரப்பை துப்புரவாக்கி பளபளப்பான தோற்றத்தை பெற முடியுமாக இருத்தல். அதாவது இந்த தீந்தை பூசுறதால எங்களுக்கு என்னென்ன பயன்கள் வரலாமன்றதை இல்லை தந்திருக்கிறான். இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விடயம், அதை பற்றி நீங்கள் திரும்ப இதை பார்க்க வேண்டி கிடக்கு. இந்த அதாவது அந்த தீந்தை பூசுவதால் ஏற்படக்கூடிய சில பயன் நன்மைகள் சரிதானே, அதில் கவனித்து நீங்கள் கற்க வேண்டி இருக்கும். இதை பாருங்கோ, தீந்தை பூசுறது மேற்பரப்பு, காரைந்த மேற்பரப்புக்கு பூசலாம், சீமேந்து மேற்பரப்புக்கு பூசலாம், அரிமரம் சோன் டிம்பர் அரிமரத்தின் மேற்பரப்புக்கு பூசலாம், உலோக மேற்பரப்புக்கு பூசலாம். உலோகத்திலும் பெரசுலோகம் பெரசற்ற உலோகம் என்றெல்லாம் இருக்கு. பெரசுலோகம்ன்றது இரும்பு, பெரசெல்லாம் இரும்பு துருப்படியான அப்படியான உலோகங்களை என்னத்துக்கு பூசலாம் என்றது மூன்று வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. தீந்தையை மூன்று சந்தர்ப்பங்களில் பூசலாம். சந்தர்ப்பம் என்று சொன்னால் அந்த எந்தெந்த அதாவது முதற் பூச்சி பாருங்கள், முதற் பூச்சி என்று சொல் பிரேமகோட், முதற் பூச்சி என்று பிரேமகோட், ரெண்டாவது கீழ்பூச்சி அண்டர்கோட், அது இடைநிலை பூச்சின்னு சொல்லிவிடும், இறுதி பூச்சி அது ஃபினிஷிங் கோட் என்று சொல்லிவிடும். அப்போ தீந்தை மூன்று சந்தர்ப்பங்களில் சந்தர்ப்பங்களில் பூசலாம். ஒன்று முதற் பூச்சு, அடுத்தது கீழ்பூச்சு, அடுத்தது இறுதி பூச்சு. முதற் பூச்சிக்கு இன்னொரு பேர் நிரப்பற் பூச்சு, அடுத்தது கீழ்பூச்சிக்கு இன்னொரு பேர் இடைநிலை பூச்சு, இறுதி பூச்சை முடிவு பூச்சைன்னு சொல்லலாம். அடுத்த அந்த முதற் பூச்சை பற்றி பார்ப்போம். முதற் பூச்சையும் பூசுறது இப்போ காரணம் பல பொருட்களுக்கு அந்த சுவருக்கு எல்லாம் ஃபில்லர் ரெண்டு பூசினோம். என்ன ஃபில்லர்? முந்தின காலத்தில் சுண்ணாம்பு பூசுறது சரியோ, சுண்ணாம்பு முந்தைய காலத்து சுண்ணாம்பை பூசினா என்ன செய்யமாட்டா, சுண்ணாம்பு என்ன செய்யும், சுவரில் பூசப்பட்டது வேணா அந்த சிறிய துவாரங்களை போய் அந்த சுண்ணாம்பெல்லாம் அடைச்சு அந்த சுவரோட தாக்கத்தை ஒன்று ஏற்படுத்தி இனி வார தீண்டின்ற குணாசியத்தை மாற்றான்னு முந்தைய நாங்கள் அந்த பழைய இதில் வந்து சுண்ணாம்பைத்தான் பூசுறவில். இப்போ ஃபில்லர் ரெண்டு பூசினோம் முதற் பூச்சாக. அப்போ முதற் பூச்சி என்பது குறித்த மேற்பரப்பிற்கு பிரயோகிக்கப்படும் முதலாவது பூச்சாகும். கீழ்பூச்சி என்பது இரண்டாவதாக பூசப்படும் பூச்சாகும். என்னென்னு சொன்னால் அந்த முதற் பூச்சிக்கும் கீழ்பூச்சிக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. முதல் பூச்சி அடுத்த பாருங்கோ, முதல் பூச்சானது கீழ்பூச்சியுடன் ஒன்றாக ஊடுருவி பிணைத்திருத்தல் ரெண்டு ஒன்றாக சேர்ந்து ரெண்டு ஒன்றாக சேரவும் சேர்ந்து பிணைத்திருத்தல் வேண்டும். அத்துடன் கீழ்பூச்சானது மேற்பரப்பில் உள்ள சிறிய துளைகளை மூடுது. இப்போ பாருங்கோ, அந்த முதற் பூச்சை நீங்கள் பூசி விடுறீங்க பிரச்சனை இல்லை, அதுவும் எல்லாம் படிஞ்சிடும். ஆனால் அந்த கீழ்பூச்சி தான் என்ன செய்ய போதுன்னு சொன்னால், மைத்துளத்தன்மை துவாரங்கள் இருக்கும், சுவர்லையும் இருக்கலாம் பலகையிலும் இருக்கலாம். இந்த இதுகளை போய் இந்த அதாவது அந்த பூச்சி அந்த கீழ்பூச்சி போய் நிரப்பி இனிவார அந்த மூன்றாவது பூச்சி இருக்கிற இறுதி பூச்சி அதை மட்டமாக்குறதுக்காக இவர் ஒரு நல்ல ஒரு மேற்பரப்பை கொடுக்குறார் அந்த கீழ்பூச்சி. இப்போ முதலாவது பூச்சும் கீழ்பூச்சும் சேர்ந்து தான் நல்லொரு மேற்பரப்பை கொடுக்குது. இது பூசாவிட்டால் எங்களுக்கு என்ன நடக்கும் என்று சொன்னால், அடுத்த மூன்றாவது பூச்சியில் சிலவள தளம்பல் எல்லாம் பிறப்பாக்கும். அப்போ ஆகவே முதல் பூச்சானது கீழ்பூச்சியுடன் ஒன்றாக உருவி பிணைத்திருத்தல் வேண்டும். அத்துடன் கீழ்பூச்சானது மேற்பரப்பில் உள்ள சிறிய துளைகளை மூடுகிறது. இறுதி பூச்சானது அதிக காலத்துக்கு நிலைத்து நிற்பதும் அழகான தோற்றத்தை தருவதும் பூச்சாகும். அந்த ஃபினிஷிங் கோட் இந்த இறுதி பூச்சானது நீண்ட காலத்துக்கு நிலைத்து நிற்கக்கூடியதாக இருப்பதோடு அழகான தோற்றத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். அப்போ பூச்சி பூசப்படும் சந்தர்ப்பங்களை கவனிங்கோ, முதற் பூச்சு கீழ்பூச்சு இறுதி பூச்சு. அந்த பூச்சை பற்றி இதில் காட்டப்படுது. முதற் பூச்சி பூசுகிறார் சரியோ, முதற் பூச்சை ஒரு சுவருக்கு பூசுகிறார் பாருங்கோ, அதை நிரப்பை பிரைமரி கோட்டன்னு சொல்லிவினோம். பிறகு கீழ்பூச்சை போடுறார் பூசுகிறார்னு பாருங்கோ, இடைநிலை பூச்சின்னு சொல்லிவினோம். அடுத்ததாக எல்லாம் ரோலர் மெதட்டெலாம் நடக்குது. இறுதி பூச்சி முடிவு பூச்சும் பூசுகிறார். அப்போ முதற் பூச்சியில் சின்னொரு லைட்டாக இருக்குது, என்ன லைட்டாக இருக்குது. பிறகு கீழ்பூச்சி வந்தோன்னா கொஞ்சம் டார்க்காக மாறுது, இறுதி பூச்சி நல்ல அளவு கொடுக்கும். இனி தீந்தையின் கட்டமைப்பு முக்கியமான விடயம். மெட்டீரியல்ஸை நீங்கள் இதை படிச்சிங்களோ படிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். என்றாலும் இதிலையும் நாங்கள் இந்த முடிவு பொருள் கட்டிடத்துக்கான முடிப்புன்ற தேர்ச்சியில் தீந்தையின் கட்டமைப்பு பற்றி கொஞ்சம் பார்க்க வேண்டி இருக்குது, நீங்கள் கூடுதலாக கவனிக்கணும். தீந்தையின் கட்டமைப்பு என்பது மூலம், மூலமத்துக்கு இன்னொரு பேர் என்ன, அடிப்படை பொருள் பேஸ் மெட்டீரியல்னு சொல்லிவிடும். அடுத்தது காவி, காவிக்கு பேரை பாருங்க வெஹிக்கிள், வெஹிக்கிள் இன்னொரு பேர் என்ன, வாகனம். இந்த காவி என்று சொல்கிறது எங்களுக்கு தீந்தையில் பேராக வருகிறது, அதுக்கு இங்கிலீஷ் வேர்ட் வந்து வெஹிக்கிள். இந்த காவிக்கு இன்னொரு தமிழ் இருக்குது, வாகனம் வாகினி என்றெல்லாம் தீந்தையில் இருக்குது. காவி என்ற பேரும் ஒன்று தான், வாகனம் என்ற பேரும் ஒன்று தான், சரியா, வாகினி என்ற பேரும் ஒன்று தான். அதை பற்றி நாங்கள் பின்னுக்கு பார்ப்போம், அந்த அதை பற்றி விளங்கும் சரியானே. அடுத்த கரைப்பான், கரைப்பான் என்று சொல்ல சோல்வெண்ட்,
சோழன் என்று சொல்றது கரைப்பான். சரி, அந்த தீந்தையில் ஒரு கரைப்பான் பயன்படுத்தப்படுது. உலர்த்தி, தீந்தை உலர பண்ணுறது உலர்த்தி ட்ரையர் என்று சொல்லப்படும். அடுத்தது தீந்தைக்கு நிறத்தை ஊட்டுறது நிறப்பொருட்கள். இதை பற்றி நாங்கள் விவரமாக பின்னு பார்ப்போம். மூலம், மூலம் என்று சொல்கிறது இப்போ ஒரு தீந்தையில் மூலப்பொருள் என்னென்று கேட்டால் மூலப்பொருளாக என்ன பயன்படுத்தப்படும், அது அடிப்படை பொருள்னும் வரும். பயன்படுத்தப்படும் பொருள் என்னென்றால் தீந்தையிலே திணிவில் செல்வாக்கு செலுத்தும் பிரதான பொருள் மூலமாகும். இதுதான் முக்கியமான பொருள். இதற்காக வெள்ளியம், செவ்வியம், பெரசு, பெரசோக்சைடு, நாக ஆக்சைடு, ஹாரியம் என்பன பயன்படுத்தப்படுது. பவுடர் வடிவில் வரும் சரியானே ரைட் பயன்படுத்தப்படும். இதன் மூலம் தீந்தையின் மின்படலத்தில் இறுக்கத்தை ஏற்படுத்தல், தீவுக்கு தாக்கு பிடித்தல், உலரும் போது சுருங்குவதை தடுத்தல், உலர்வதை தாமதப்படுத்தல், மேற்பரப்பை மூடுதல், ஒளி புகா விடாமல் படலத்தை உண்டாக்குதல். ஒரு பொருளுக்கு தீந்த பூசணம் என்று சொன்னால் பல காரணங்கள் இருக்குது. அந்த எல்லா காரணங்களிலும் உலர்வதை தடுத்தல் சரிதானே. அதாவது இப்போ பாதிப்பு இல்லாமல் காற்றில் சில பொருட்கள் பாதிப்படை எனக்கு காத்துப்படப்பட ஏன்னா அப்படியான இது எல்லாத்தையும் இந்த தீந்தை அதாவது தீந்தை தடுக்கக்கூடியதாக இருக்கும். மற்றது தீந்தையில் வார ஈரத்தன்மை, ஈரத்தன்மையை தடுக்கக்கூடியதாக இருக்கும் சரியானே. அப்போ இதெல்லாம் ஒரு படலமுண்டத்தை உருவாக்கி இது சிலதில் நச்சுத்தன்மையான மூலப்பொருட்களும் இருக்குது, மூலங்களும் இருக்குது. அந்த நச்சுத்தன்மையான மூலப்பொருட்கள் சிலவில் என்ன செய்யும்னு சொன்னால் இந்த மரங்களுக்கு பூசைகளை அதில் வார அந்த வண்டுகள் பூச்சிகளை பாதிப்பில்லாமல் செய்கிறதுக்கும் இந்த தீந்தையில் உள்ள அந்த மூலப்பொருட்கள் உதவும். அடுத்தது காவி. நான் சொன்ன அந்த மூலப்பொருட்கள் இருக்குத்தானே அது பவுடர்ன்னு சொல்கிறது. அந்த பவுடர் இது வந்து காவி என்று சொல்கிறது எண்ணெய் வடிவானது சரியோ. நிறப்பொருட்களை மேற்பரப்பு முழுவதும் பரப்புவதற்கு உதவும் ஒரு பொருள் சரியானே. ஒரு அதாவது திரவம் ஒரு எண்ணெய் தன்மையான ஒரு பொருள் இது. மூலத்திற்கு நிறப்பொருட்களுக்கும் இடையே பிணைப்பை ஏற்படுத்தி அந்த மூலம் என்று சொல்லி முதல் படித்தவை அடிப்படை பொருள். அந்த அடிப்பொருளுக்கும் இனிவார நிறப்பொருள், நிறப்பொருள் இதுதான் பவுடர் தான். நிறமும் பவுடர் தான், மூலப்பொருட்களும் பவுடர் தான். ஆனால் அந்த காவி என்றது எண்ணெய் சரியோ. அதாவது மூலத்திற்கும் நிறப்பொருட்களிடையே பிணைப்பை ஏற்படுத்தி உலர்ந்த பின்னர் பலமான உத்தமமான படலம் உண்டாகும். என்னென்னு சொன்னால் அந்த எண்ணெய் இருக்கிறதால ரெண்டு பொருட்களையும் அப்படி அதான் மூலப்பொருளையும் சரியான நிறப்பொருளையும் உண்டா சேர்த்து அந்த பூசப்படுற மேற்பரப்புக்கு பூசுகிறதால எண்ணெயில் ஒரு சைனிங் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஒளித்தன்மை இருக்குது. அப்படியான ஒரு சைனிங் அது கொடுக்கும் விளங்குதானே. அப்போ அதுக்கு பயன்படுத்தப்படுற எண்ணெய் என்னென்று கேட்டால் ஆளி வீத எண்ணெய், இங்கிலீஷ் சொன்னால் லின்சிட் ஆயில், பொபி எண்ணெய் சரியோ, பொபி எண்ணெய், கடலை எண்ணெய், நட் ஆயில் என்றெல்லாம் இந்த தீந்த தயாரிக்கல எண்ணெய் பொருளாக பயன்படுத்தப்படுது. அந்த எண்ணெய் என்னென்று கேட்டால் ஆளி வித எண்ணெய். ஆளி வித எண்ணெயிலும் பச்சை ஆளி வித எண்ணெய், கொதிக்க வைத்த ஆளி வித எண்ணெய் என்றெல்லாம் இருக்குது. ஆகவே இந்த ஆளி வித எண்ணெய் தான் அதிகமாக காவிகளாக பயன்படுத்தப்படுகிறது என்றது தெரிஞ்சிருக்கணும். காவிக்கு இன்னொரு பேர் வாகினி, வாகனம். இது என்ன செய்யுது என்று சொன்னால் ரெண்டு பொருட்களையும் மூலப்பொருட்களையும் மற்றது நிறப்பொருட்களையும் ஒன்று சேர்த்து அந்த மேற்பரப்புக்கு பரவுது என்றதை தெரிஞ்சு வச்சு சரியானே ரைட். அடுத்தது கரைப்பான். கரைப்பான் என்று சொல்றது தீந்தே கரைக்கிறது தான் விளங்குதானே. தீந்தைகளை மேலும் எளிதாக்கவும் சீராக பூசத்தக்கவாறு மாற்றுவதற்கும் கரைப்பான் பயன்படுத்தப்படுது விளங்குதானே ரைட். என்னென்னு சொன்னால் நீங்கள் தீந்தைக்கு கரைக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுற பொருட்கள் விளங்குதானே. மேற்பரப்பில் உள்ள வெளிகளுள்ளே ஊடுருவி அவற்றை நிரப்ப உதவும். இப்போ பாருங்க நாங்கள் எண்ணெயில் குறிப்பிட்ட ரெண்டு பொருளையும் கலந்து பூசுகிறோம். மூலப்பொருள் சரியானே நிறப்பொருளை கலந்து மேற்பரப்பில் பூசுகிறோம். சில எண்ணெய்த்தன்மை இருக்கிறபடியால் அந்த சிறிய துவாரங்கள் அது ஊடுருவ மாட்டுது. அப்போ இது ஒரு திரவம் தானே. இந்த அதாவது இந்த கரைப்பான்ன்ற திரவமான பொருள் இது கரைதாக்கண்டு அதுக்கு மூடி விட்டுரும். மூடி ஒரு இன்னொரு ஒப்பமான ஒரு தளத்தை அது தரக்கூடியதாக இருக்கும். கரைப்பான் நல்லது சரியானே. ஆகவே கரைப்பான் மேற்பரப்பில் உள்ள வழிகளில் உள்ள ஊடுருவி அவற்றை நிரப்ப உதவும். அதிக அளவில் பயன்படுத்தப்படும் கரைப்பான் என்னென்று கேட்டால் தேப்பன்டைன் ஆகும். இது விரைவில் தீப்பற்றக்கூடியது சரியோ. ஆவி பரப்புள்ள கரைப்பான் இதை விட இன்னும் பயன்படுத்தினோம் தின்னர் என்ற ஒரு பொருள் பயன்படுத்தினோம் சரியானே. தேப்பந்தையும் பயன்படுத்தலாம், தின்னர் தின்னர் இன்னும் ஆவியாக போயிடும். மற்ற தீப்பற்றக்கூடிய பொருள்ன்றபடியால் நாங்கள் இதை பாதுகாப்பாக வச்சு பயன்படுத்தணும். ஆகிய கரைப்பானாக பயன்படுத்தப்படும் பொருள் என்னென்று கேட்டால் தேப்பந்தையின் தின்னர் என்றெல்லாம் எழுதலாம். உலர்த்தி, தீந்தையை நாங்கள் பூசிக்கண்டு போயிக்கல, சில வேளை தீந்தை காய வேண்டி இருக்குமே. அப்போ தீந்தையில் உள்ள திரவ நிலை விரைவில் உரை செய்கிறது. தீந்தை வந்து திரவமாக தானே வரப்போகுது. அங்கே எண்ணெய் சேர்த்துருக்கிறோம், புற கரைப்பானை சேர்த்துருக்கிறோம், எல்லாம் சேர்ந்து ஒரு திரவத்தன்மையாக இருக்கிறபடியால் பூசப்படுற தீந்தை காயணும் சரியோ. பூசப்படுற தீந்தை காயறதுக்கு என்ன செய்யுது, உலர்த்தி என்று பயன்படுத்தப்படுது. முக்கியமாக உலர்த்தும் பொருளாக பெரும்பாலும் ஒட்சியேற்றும் பொருட்கள், அதாவது காய காய உடனே அதாவது காற்றுப்படைகளை காய்ச்சிட்டு போகணும்
விளங்குகிறேன். அப்படியான பொருட்கள் பயன்படுத்தப்படுகிறது. ஆவி பரப்புள்ள பொருட்கள் கரைந்த இ ஓட்சைட், அதாவது இந்த உலர்த்தியாக பயன்படுத்துறதுக்கு இ ஓட்சைட், நாக சல்பேட், மெக்னீசியம் சல்பேட், செவ்வியம் போன்ற பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்ற லிட்டாஜென்ட் ஒரு பொருள், இதில் நான் போட இல்லாத பற்றி லிட்டாஜென்ட் ஒரு பொருளும் பயன்படுத்தப்படுது, தெரிஞ்சு வச்சுக்கோ. உலர்த்தியாக தீந்தையை உலர பண்ணுறதுக்கு, திரவ நிலையில் உள்ள தீந்தையை உலர பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்படும் பொருள் உலர்த்தி எனப்படும். அதுக்கு இயோட்சைட், நாக சல்பேட், மெக்னியம் சல்பேட் மற்றும் செவ்வியம், அதை விட லிட்டாஜென்ட் பொருளும் கூடுதலாக பயன்படுத்தப்படுது. மற்றது நிறங்கள். இப்போ தீந்திய தயாரிக்க பாருங்கோ, மூலப்பொருள் படம் நிறங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம், சரியானே வாகனம் அண்டு காவி அண்டுலாம் பயன்படுத்தி இருக்கிறோம். இதுகளை நிறத்தை கொடுக்கணும் பெயிண்ட்டுக்கு, சரியான அந்த பெயிண்ட் நிறத்தை கொடுக்கறது பலவிதமான காவியல் வருது. என்ன தீந்த ஒளி புகாவோட, அதாவது அந்த காவி லேம் லைக்ன்ற பவுடர், இப்படியான பவுடர்கள், அந்த காவி சோப்பு காவி எண்டெல்லாம் வருதானே, இப்படியான காவிகளை சேர்த்து நாங்கள் தீந்தைக்கு நிறம் ஊட்டலாம். சரியோ, நிறப்பொருட்கள் அண்டைகளை காவி கருப்பு கறி, சரியோ, அதுகளே நாங்கள் எழுதக்கூடியதாக இருக்கும். ஒரு நல்ல தீந்தைக்கு இருக்க வேண்டிய பண்பு, இப்போ தீந்தையை நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா இருந்தால், அல்லது தீந்தையை நீங்கள் வாங்குறீங்களா இருந்தால், அல்லது நீ தீந்தையை நீங்கள் தீர்மானிக்கிறதா இருந்தால் என்னதை கவனிக்க வேண்டும், அதாவது பரவி செல்லும் இயல்பு. தீந்தையை பூசினால் அப்படியே பூசக்கூடியா இருக்கும். தூரிகை மிக எளிதாக கையாள மாற்றல், அதாவது தீந்தையை நாங்கள் எடுத்து தூரிகால் எடுத்து பூசைக்களை எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. சில பேர் தூரிகால் எடுத்தால் கீழே ஒழுகும் என்ன, அதாவது ஒரு பெயிண்டர் வந்து பெயிண்ட் அடிக்கல இந்த மாதிரி பெயிண்ட் எடுக்கிறார் பிரஷால் என்று பார்த்தா தெரியும் பெயிண்டர் ஒன்று, சரியானே அனுபடியால் பெயிண்ட் எடுக்கல பிரஷால் ஊற்றக்கூடாது, பிரஷில் நிற்கக்கூடியதாக இருக்கணும் அந்த தீந்தை, சரியோ, பூசைகளும் ஆள் ஒழுகவும் கூடாது, சரியானே, ரைட். மற்றது சீரான மெல்லிய படலமாக மேற்பரப்பு பூராகவும் பரவுதல், அதாவது உலர்ந்த பின்னர் தூரிகை குறியல், அதாவது பிரஷ் மார்க்னு சொல்கிறது இங்கிலீஷில் பிரஷ் மார்க். அந்த புதிய பிரஷ் இருக்குத்தானே, புது பிரஷ் வந்து சில வேளை நான் சுவரில் பாவிக்கல பிரஷ் மார்க் எல்லாம் வரும், விளங்குதானே. பிரஷ் மார்க் வந்து என்றால் தீந்தையில் வல்ல குறைபாடுலன்னு நினைக்கக்கூடாது, பிரஷ் மார்க் பிரஷ் அந்த தூரிகை உருது, இந்த தூரிகை வந்து பலவிதமான பொருளில் செய்யணும், விளங்குதானே. அப்போ தூரிகை வந்து மிகவும் முக்கியமான ஒன்று, பிரஷ் மார்க் இருக்கக்கூடாது தீந்த பூசைகளில், தீந்தையில் தூரிய அடையாளங்கள் இருக்கக்கூடாது. அடுத்தது குறைந்த வீச்சில் முற்றாக உள்ளது, அதாவது தீந்தையை பூசினால் கொஞ்சம் காயணும், அதுக்கு தான் உலர்த்தி பயன்படுத்துகிறோம், ஆனால் கொஞ்சம் காயத்தான் வேணும், கெரியா நீண்ட காலமாக காயாமல் இருந்து ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது, அப்போ விரைவாக காயக்கூடியதாக இருக்கணும். உலரும் போது வெடிப்புகள், இது முக்கியமான பிரச்சனை. தீந்தையை நாங்கள் பூசினால் காயக்குள்ள சில இடத்துல கிராக்ஸ் வருது, கொப்புளங்கள் வருது, கிராக்ஸ் வருது, தழும்புகள் வருது, அப்படியான குறைபாடு இருக்கக்கூடாது. நிறம் மாறாமல் நெடுங்காலத்துக்கு, சரியோ, தீந்தையை பூசி என்ன நிறத்துக்கு நீங்கள் பூசுறீங்களோ அந்த நிறத்தை கொடுத்து வந்துருக்கணும். சில வழியில் வேறுங்கோ விரும்பி பூசுகிற நிறம் உண்டாக இருக்கும், இப்போ ஒரு காலத்தில் வேண்டமாக காரியம் விளங்குதானே. அப்போ நிறம் மாறக்கூடாது, நீண்ட காலத்துக்கு நிலைத்தின் போகணும். உலர்ந்த பின்னர் செய்வதற்கான தாக்குப்பிடித்தலை காட்டல், உலர்ந்த பிறகும் நின்று பிடிக்கணும், அதாவது உடைஞ்சு கொட்டுறது என்ன, தீந்தையை பூசினா பாருங்க உடைஞ்சு கொட்டும். இப்படியாக ஒரு நல்ல வகை தீந்தையில் இருக்க வேண்டிய பண்புகளை பற்றி சொல்லியிருக்கிறேன். இதை நீங்கள் கவனமாக கையும், ஏன்னா வரக்கூடிய கேள்விகள் மற்ற நடைமுறையில் நாங்கள் இதை அவதானிக்கப்பட வேண்டிய விடயங்கள் இந்த தீந்தைகளை, சரிதானே. தீந்தையை பூசும் முறையை பாருங்க, தீந்தை தயாரிக்கப்படும் முறை இப்போ சொன்னான், தீந்தைக்கு இருக்க வேண்டிய விடயங்கள் சொன்னான், அதை விட பூசுற மேல தூரிகை பிரஷ் மேல், அதாவது தூரிகை முறைன்னு சொல்லாது, தூரிகை முறை. அடுத்தது உருளை ரோலர் முறை, இப்போ கூடுதலாக ரோலர் முறை தான் இப்போ பயன்படுத்தினோம். சிறிய மேற்பரப்பு தூரிய புதலாம் மற்றும் ஸ்ப்ரேயிங் மெதட், அதாவது விசிறுதல் விசிறும் முறையும் அதை நாங்கள் பயன்படுத்தலாம், சரியானே. இப்போ பாருங்கள் தூரிகை பிரஷால பூசுறார், பிரஷ் மார்க்கிங், அந்த பிரஷின் ஒன் தேர்ட்டுக்கு தான் உண்மையாக தீந்த இருக்கும். ஒரு பிரஷ் எடுத்தோம்னா அந்த பிரஷின் தூரிய இருக்கல்லோ, தூரியின்ற மூன்றில் ஒரு பங்கு தான் தீந்த இருக்கணும். சில இடத்த பாருங்க பிரஷ் முழுக்க வந்து அந்த கண்டைக்கெல்லாம் வந்து கையுக்கு வந்து, சரியானே, அந்த பிரஷை நீங்கள் பார்த்தீங்கன்னா பூசுகிற பிரஷை பாருங்க ஒரு கொஞ்சம் இடத்துல அந்த தீந்த இருக்கு, அப்படி தான் அந்த பிரஷ் தூரியால் பூசணும். அடுத்தது ரோலர், ரோலரில் வந்து எங்களுக்கு என்னென்னு சொன்னால் ரோலர் மெதட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது என்னென்னு சொன்னால், நான் தீந்தையை முதலே கரைச்சி அதுக்குரிய பீலி ஒன்று இருக்குது, அந்த பீலியில் ரோலரை வச்சு தான் நாங்கள் எடுத்து பூசணும், சரியானே. இப்போ ரோலரால் அந்த தூரிகை முறையை விட ரோலர் முறை வந்து கொஞ்சம் விரைவாக பூசலாம், ஒரு கேள்வி கேட்டால் விளங்குதானே. மற்ற சிறிய மேற்பரப்புகளுக்கு தூரிய பொருந்தும், ஆனால் ரோலர் வந்து பெரிய மேற்பரப்புகளை பூசக்கூடியதாக இருக்கும், விரைவாக பூசக்கூடிய மெதட் தான் ரோலர். அதை விட இந்த விசுவ முறையும் இன்னும் நல்லது, விசுவ முறைக்கு கொஞ்சம் முற்பாக எல்லா தீந்த பூசத்துக்கு இல்லாத முற்பாதுகாப்பு வேணும்,
தெரியும் ஒரு தீந்த பூராக இருந்தால் அவர் முற்பாதுகாப்பும் மாஸ்க் என்ன மூக்குக்கும் கண்டுறணும் ஏப்ரான் மேல் அங்கி போடணும் கையை கிளவுட்ஸ் போடணும் அப்படியெல்லாம் இருக்குது சரியானே மற்ற அதே இதை பாவிக்கணும் ஆனால் பிசுகளுக்கு இன்னும் கூடிய பாதுகாப்பு இருக்குது அதாவது கன் சிஸ்டம் என்று சொல்லலாம் கன் ஸ்ப்ரே என்று சொல்லலாம் அது இந்த வேறு மாதிரி வேண்டாங்கால ஹார்டப்படுது அதில் நான் கம்ப்ரஸரில் தான் இந்த பெயிண்ட் அடிப்போம் என்ன பெயிண்ட் அடி தீந்தி அடி கேட்க எல்லா இடமும் பரவும் ஆனால் சில இடத்துல தேவையில்லா இடத்திலும் இந்த சொல்ல பரவ பண்ணபடியால் அதுக்கு முற்பாதுகாப்பு செய்வோம் விளங்குதானே தூரிகையும் பயன்படுத்தப்படுது உருளையும் பயன்படுது உருளை முறையும் பயன்படுத்தப்படுது விசுகல் முறையும் பயன்படுத்தப்படுது எல்லாம் கூடுதலாக பயன்படுத்தப்படுது ஆனால் சிறிய இடங்களுக்கு தூரியை பயன்படுத்தலாம் பெரிய மேற்பரப்புகளுக்கு உருளையை பயன்படுத்தலாம் இன்னும் விரைவாக நாங்கள் சிறந்த முறையில் அடிக்கோணமாக இருந்தால் உலக மேற்பரப்புகள் சுவர்களுக்கு விசுகள் முறையும் பயன்படுத்தலாம் மற்றது எண்ணெய் தீந்தை இப்ப தீந்து சிலதில் எங்கெங்க பயன்படுத்தணும் என்று கேள்வி கேட்டால் ஒயில் பெயிண்ட் இருக்கு ஒயில் பெயிண்ட் வந்து வேறங்கோ மர பலகைகள் உலோக பகுதிகள் இப்போ ஒரு ஒரு கேள்வி கேட்கலாம் உங்களுக்கு கூரையில் உருக்கு சட்டம் இருக்கு உருக்கு சட்டத்துக்கு நீங்கள் என்ன தீந்து அடிக்கணும் என்று கேட்டால் அதுக்கு மூன்று கோட் அடிக்கணும் அப்படியும் அதான் சொன்னேன் ஆரம்ப பூஜை பிரேம கோட் கீழ்பூச்சு அண்ட கோட் அடுத்த முடிவு பூச்சு அப்போ இரும்பு பொருட்களுக்கு முதல் பூச்சாக ஒயில் பெயிண்ட் என்றால் சொன்னால் அதில் இந்த பெயிண்ட் இருக்குது துருத்தடை பூச்சு ஆன்டிக்ளோஸ் பெயிண்ட் இருக்குது சரியானே அப்போ பாருங்கள் மரத்துக்கு உலோகப் பொதிகளுக்கு பயன்படுத்துறது எண்ணெய் தீந்தியாக இருக்கலாம் வெளிச்சுட்டாடலுக்கு திறந்திருக்கும் பரப்புகளுக்கு இப்போ ஓப்பன் ஏரியா சரி ஓப்பன் ஏரியான்னு சொன்னால் திறந்த இடங்களில் நாங்கள் இரும்புகள் பலைகள் இருந்தால் அதுக்கு இந்த ஒயில் தீந்தே பூசலாம் மற்ற தூரிகை மூலம் விசிறுதல் மூலம் பூசப்படுது அதாவது இந்த எண்ணெய் தீந்தே முதல் சொன்ன மாதிரி தூரிகை மூலமும் இல்லை விசிறுதல் மூலம் பயன்படுத்தலாம் எம்எல்சன் தீந்தை இந்த எம்எல்சன் தீந்து என்று சொல்கிறது இப்போ தீந்தையில் வேறங்கோ சுவருக்கு பூசலாக இருந்தால் இது தண்ணி தீந்தேன்னு சொல்லுவோம் விளங்குதான் இது பலவிதமான நிறங்களில் பலவிதமான விற்பனை குறியீடுகளில் தற்பொழுது பாவனையில் வந்து கொண்டு இருக்குது சீலிங்குக்கும் பூசலாம் எம்எல்சன் தீந்தை மரத்துக்கும் பூசலாம் உட்சுவருக்கும் பூசலாம் வெளிச்சுவருக்கு பூசலன்னா காலநிலை பாதிக்கப்படாத தீந்தை என்ற வித சீல் என்று சொல்கிறது இப்போ வெளிச்சுவர் இருக்கல்ல வெளிச்சுவர் வெளி மதில் நெல்லைச்சுவர்களுக்கு நீங்கள் பூசணும்னா எம்எல்சனில் காலநிலையில் பாதிப்படையாத தீந்தை என்று இருக்குது அப்போ சீலிங்கு கடிக்கலாம் மரத்துக்கு அடிக்கலாம் உட்சுவருக்கு அடிக்கலாம் வெளிச்சுவர்களுக்கும் அடிக்கலாம் வித சீல் எம்எல்சன் தீந்தை அதான் அந்த போட்டு கிடக்கு விதசீல் சரியான அடுத்தது எம்எல்சன் தீந்தை நீரில் கரைக்கலாம் அதுக்கு ஒரு கரைப்பான் இது கரைப்பான் என்ன நீர் சரிதானே ரைட் எம்எல்சன் தீந்தியை நீர் கரைக்கலாம் பூசிய பின்னர் நீருக்கும் அது தாக்கு பிடிக்கும் அதாவது இந்த சுவரை நான் கழுவி தள்ளுறதுக்கும் இந்த எம்எல்சன் தீந்த சிறந்ததாக இருக்கும் அப்போ சுவருக்கு அது எந்த சுவர்னு சொல்லுங்க சிமெண்ட் காரையிட்ட சுவர் விளங்குதானே அது தெரிஞ்சு வச்சுக்கோணும் சீலிங்கும் அப்படித்தான் மரமும் பரவாயில்லை சரியானே உட்சுவருக்கு நீங்கள் சுண்ணாம்பு காரையிட்டாலும் இந்த எம்எல்சன் தீந்தியை அடிக்கலாம் எனாமல் தீந்து என்றது அது ஒரு முக்கியமானது உலோகங்கள் கொங்கிரீட் மரம் சுவர் போன்ற யாதாயினும் ஒரு மேற்பரப்புக்கு இது பயன்படுத்தலாம் எப்போவும் ஒரு புதிய பொருளுக்கு மூன்று கோட் அடிக்கணும் ஃபர்ஸ்ட் கோட் செகண்ட் கோட் தேர்ட் கோட் என்று சொல்லிவிடும் ஆனால் அந்த பிரேம கோட் அண்ட கோட் ஃபினிஷிங் கோட் அதாவது ஆரம்ப பூச்சு கீழ் பூச்சு முடிவு பூச்சு என்று சொல்லப்படும் சரியானே அப்போ அடிக்கல இந்த உலோகங்கள் கொங்கிரீட் மரம் சுவர் போன்ற யாதாயினும் ஒரு மேற்பரப்புக்கு பயன்படுத்தலாம் இந்த எனாமல் தீந்தை இது மினுங்கும் வகை மினுங்காத வகை என்றெல்லாம் இருக்குது சைனிங் அதாவது இந்த சில வேறு தீந்தையில் சைனிங் இருக்கும் சரியா சைனிங் இல்லாமலும் இருக்கும் மினுங்கும் வகை மினுங்காத வகையினும் வகைகளை பெற முடியும் பூசிய பின்னர் மேற்பரப்பில் தூரிகை கூறுகள் ஏற்படாது அதாவது அது பூசினம் என்று சொன்னால் அதான் பிரஸ் மார்க் என்று சொல்கிறது பிரஸ் மார்க் வந்து குறைவாக இருக்கும் அது ஏற்பட மாட்டேது சரி படையாக பூசினா சரி சிறந்த முறையில் பூசினம் என்று சொன்னால் இந்த எனாமல் தீந்தையில் இந்த குறைபாடு இல்லை தூரிகை குறைபாடுகள் இல்லை ஈரழிப்பினை நீரிலும் கரைவதில்லை இப்போ அதிகமாக இந்த முதல் படித்த எம்எல்சன் தீந்தையை விட எனாமல் தீந்தைய சுவரில் பூசினால் அந்த சுவரை கழுவி தள்ளுறது சுவம் எம்எல்சன் தீந்த வந்தால் கறி பிடிக்கிறேன்னா நான் பூசணம் பண்ணுறதுனா கறி அப்படி இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் எனாமல் தீந்த பூசணமாக இருந்தால் அதோட கழுவி தள்ளுறது இலவாக இருக்கும் அதிகமாக உலோகமே எல்லாத்துக்கும் அதிகமாக உலோக மேற்பரப்பான என்ன மரமாக இருந்தால் என்ன இந்த எனாமல் தீந்தை நாங்கள் பயன்படுத்தலாம் பலகைகளுக்கும் நாங்கள் தீந்த சொல்லியிருக்கிறோம் எனாமல் தீந்தை அடிக்கலாம் என்று சொல்லி இதை விட தற்பொழுது எங்களை நாடுகளை பொறுத்த வரையில் பலகைகளில் வாணி சென்று கொண்டு அடிபடுது சரியோ வாணிஸ் சரி தானே வாணிஸ் வந்து குங்கிலியத்தில் செய்யப்படுறது ஃப்ரெண்ட்ஸ் மினிக்கி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அண்டும் இருக்குது பாருங்க இந்த மரங்களுக்கு வாணிசு மடிக்கலாம் வாணிசில் வந்து வாணிசுக்கு வந்து நிறம் வந்து நான் நிறத்தை மாற்றலாம் இப்போ பாருங்க சில வேப்ப மரத்துக்குரிய கலரையே அந்த வாணிசில் கலந்து அடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது சரியானே அதுக்கான பவுடர் டீக் பவுடர் தேக்க மரம்னா தேக்க பவுடர் இருக்குது சரியான கோபி கலர்னா கோபி கலராக மாற்றக்கூடிய மாதிரி பலகைகளில் வந்து பலகைக்கு அடிக்கக்கூடிய தீந்தை கேட்டால் எனாமல் தீந்தை மடிக்கலாம் இன்னொன்று நான் மேலதிகமாக சொல்லணும் உங்களுக்கு வாணிசு மடிக்கலாம்னு தெரிஞ்சு வச்சுருங்கோ வாணிசில் நிறம் மாற்றக்கூடிய பவுடர் எல்லாம் இப்போ வந்திருக்கு விளங்குதானே அதை விட ஃப்ரெண்ட்ஸ் மினிக்கி என்று ஒன்று வந்திருக்கு
ஃப்ரெண்ட்ஸ் மினிக்கு என்று சொன்னால், இப்போ ஏற்கனவே நீங்கள் வாணிச அடித்த பலகைகளுக்கு இந்த மினிக்கை சைனிங் கொடுக்கக்கூடிய மாதிரி, அதாவது ஆவியாகக்கூடியது. இந்த ஃப்ரெண்ட்ஸ் மினிக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ்ன்றது ஆவியாகக்கூடியது, அதை கொஞ்சம் கவனமாக பயன்படுத்தணும். வாணிசம் அடிக்கலாம்ன்றதை தெரிஞ்சு வச்சுருக்கோம். இதுகளுக்கு பலகை உறுப்புகளுக்கு அடுத்தது தீந்த பூஜையில் உள்ள குறைபாடுகள். இது ஒரு பிரச்சனையான விடயம், வெடிப்பு. இந்த தீந்தையில் உள்ள குறைபாடுகளில் பூசினா வெடிப்பு வரும். வெடிப்பு பல காரணங்களில் வரலாம். பூத்தல் என்ற ஒரு குறைபாடு இருக்குது, சரியான பூத்தல் என்ற குறைபாடு இருக்குது. கொப்பளங்கள் உருவாகிற தன்மை இருக்குது. அந்த பூசின பிறகு இந்த ஏற்படுற குறைபாடுகளை நீங்கள் அவதானிச்சிருப்பீங்கள். கிராக்கிங், வெடிப்பு என்று சொல்வது கிராக்ஸ், சரியோ? அதாவது எப்ரோசன்ஸ், பூத்தல்ன்றது எப்ரோசன், பூத்து பூத்து வாடுறது. அதாவது சுவரில் உள்ள உறவாடு இருக்கோ தெரியாது, தீந்தையில் உள்ள உறவாடோ, அது என்ன ஏன் இந்த குறைபாடு ஏற்படுறது என்னதை நாங்கள் கூட பார்க்க வேண்டி கிடக்கு. என்னென்ன குறைபாடுன்னு தெரிஞ்சு வச்சுருவோம். வெடிப்பு, பூத்தல், கொப்பளங்கள். தீந்த பூஜையுள்ள குறைபாடுகள் ஏன் ஏற்படலாம்ன்ற கவனிப்போம். உடனே இப்போ வந்து தீந்தை வந்து நன்கு கலக்கப்படாமல் இருக்கலாம். ஒருதான் வந்து தீந்து எடுக்கிறார். தீந்தை நன்கு கலக்கப்படாவிட்டால் என்ன நடக்கும்? குறைபாடு இருக்கும். நாட்பட்ட தீந்தை இருக்கல, காலாவதியான தீந்தை, காலாவதியான தீந்தை ஏற்பட்டாலும் குறைபாடுகள் ஏற்படும், சரியா? வெடிப்புகள் ஏற்படலாம். மற்ற இந்த வெடிப்பு இன்னொருக்கு இந்த உலத்தி இருக்கலோ, தீந்தைக்கு இந்த நாங்கள் சேர்க்கப்படுற உலத்தி என்ற ஒரு காயிறது, இது கூட இருந்தால் என்ன செய்யும்? விரைவாக காஞ்சினா வெடிப்பு வரும், விளங்குதானே? மற்ற பவுல்ஸ் உருவாகிறது, நான் தீந்திய பூசைகளை பவுல்ஸ் உருவாகி இருக்கும். நீங்கள் பூசைகளை கவனிச்சிருப்பீங்களே, இந்த பவுல்ஸ், இந்த பவுல்ஸ் வந்து சரியாக இருந்தால் அதாலே இந்த வெடிப்புகள் வரலாம். மற்றது சுக சுருக்கம், பலைகளில் சுருக்கம் ஏற்படும். காலநிலையால் அல்லது பதப்படுத்தாவிட்டால் சுருக்கம் ஏற்பட்டாலும் இந்த கொப்பளங்கள் போன்ற வெடிப்புகள் ஏற்படலாம். பூத்தல் என்றதும் சில வேளையில் ரசாயன மாற்றத்தால், சுவரில் உள்ள ரசாயன மாற்றத்தாலையும் இந்த பூத்தல் என்ற குறைபாடுகள் வரலாம். அப்போ வேறங்க என்னத்து குறைபாடு ஏற்படலாம்னு சொல்லியிருக்கிறேன், காலநிலையால் என்ற சரியாக பூசலவர், இப்போ பெயிண்ட் அடிக்கிறவருக்கு சரியாக பெயிண்ட் அடிக்க தெரியாதாலும் குறைபாடு தான், சரிதானே? அது ஒரு குறைபாடு இருக்குது. மற்ற காலநிலை, சில பேர் வேறு மழை பெய்யக்க அடிப்பின நல்லா பெயிண்ட், அது பிரச்சனை. காத்தடிக்கைகளை பெயிண்ட் அடிக்கக்கூடாது, அந்தக்கும் குறைபாடு இருக்குது. வெப்பம், நல்ல வெப்பத்திலும் பெயிண்ட் அடிக்கக்கூடாது, சரிதானே? அப்போ குறைபாடுகளை பற்றி நான் கணக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த கொப்பளங்கள் ஏற்படுறது, பூத்தல் ஏற்படுறது, வெடிப்பு ஏற்படுறது எல்லாம் தீந்தையிலுள்ள குறைபாடுகள் ஏன் ஏற்படுறன்னு சொல்லியிருக்கிறேன். அடுத்தது தீந்தை பூசும்பொழுது கவனிக்கப்பட வேண்டிய முக்கிய விடயங்கள். அதில் திரும்பவும் இதில் வருகிறது, காலாவதியான தீந்தை பயன்படுத்தக்கூடாது. தீந்தை பூசும்போது அனுபவம் உள்ளவரால் பூசப்பட வேண்டும். கூடிய காற்று மழை காலத்தில் பூசுவதை தவிர்க்கப்பட வேண்டும். தீந்தை நன்கு கலக்கப்பட வேண்டும். ஏற்கனவே தூந்தை பூசப்பட்ட பரப்பு அகற்றப்படும் போது, அதுதான் முக்கியம். அதாவது தீந்தை பூசைக்களை பூசி இருந்தால் அந்த தீந்தை அகற்றுவதும் கவனமாக இருக்கும், சரியா? அதுதான் இந்த சேஃப்டிக்களை இவருக்கு தான் முற்பாதுகாப்படுத்தல் வேண்டும். மாணவர்கள் இவ்வளவு நேரமும் அந்த கட்டிடத்தில் முடிப்பு வேலைகளை பற்றி கற்றிருப்பீர்கள் நினைக்கின்றேன். இந்த கற்றல், அதாவது இந்த பாடவிதானம் மிகவும் முக்கியமானது. கட்டிடத்திலும் மிகவும் முடிப்புன்றதும் ஒரு முக்கியமானது. உங்களோட பாடவிதானத்தில் இந்த தேர்ச்சியை நீங்கள் நன்கு கற்று பயிற்சியில் நன்கு சித்தியடைய வேண்டும் என்று வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.